கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நல்ல ஏற்பாடுகளை செய்த சகோதரன் அவர்களுக்கும் அவரோடு கூட ஒத்துழைத்த எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் இப்படி அழைத்து கூட்டம் நடத்துகிறதே நான் கலந்து கொள்ளுகிறது கிடையாது. திருச்சபையாக, சபை மக்களாக, சபை தலைப்பில் தலைமையில் ஆவிக்குரிய கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ள நான் பாரப்படுவேன். இது சகோதரனுடைய ஊழியத்தை குறித்து நான் அறிந்தேன். தனிப்பட்ட முறையில் நிறைய ஜபிக்கிற விசுவாசிகளோடு இணைந்து கர்த்தருடைய பணியை வித்தியாசமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட ஒத்துழைக்க ஒவ்வொரு சபையிலிருந்தும் அநேகர் அதை ஆதரிக்க செய்ததை நான் அறிந்து நான் தேவனை துதிக்கிறேன். ஆகவே நானும் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்க எனக்கு ஒரு நல்ல அவசரம் கிடைத்தது, நல்ல நேரம் கிடைத்ததுக்காக நினைத்து அப்படி உங்கள் மத்தியில் கலந்து வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது மூன்றாவது முறையாக அம்பத்தூர் கடந்து வந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் பாஸ்டர் ஜெரோம் தியாகராஜ் அவர்கள் என்னை அழைத்து கூட்டங்களை நடத்தினார். அநேக இடங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து கர்த்தருடைய பணியிலே செய்ய கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நேற்று நான் அறிவித்த பிரகாரமாக டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுடைய புஸ்தகங்கள் விற்பனைக்கு அங்கே மிஸ்டர் தம்பு அவர்கள் விற்பனையில் வைத்திருக்கிறார்கள். அந்த புஸ்தகத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அதை நீங்கள் போகும்போது வாங்கி கொண்டு போகலாம். நேற்று வாங்க முடியாதவர்கள் இன்று நீங்கள் அதை வாங்கி கொண்டு போகலாம். பயத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பிலையும், த ஹோலி ஸ்பிரிட் இன் ஆக்ஷன் என்கிற தலைப்பில் அவருடைய இன்னும் மற்ற எல்லா ஆவிக்குரிய புஸ்தகங்களும், கால் டு லீட் என்கிற ஆங்கில புஸ்தகமும், இப்படி நிறைய புஸ்தகங்கள் உண்டு. தேவையானவர்கள் போகும்போது அதை வாங்கி கொண்டு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அந்த காலத்தில் பாடின ஒரு பாட்டை மறுபடியும் பாடும்படி சிலர் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஒரு முறை அந்த பாடலை பாடுகிறேன். எந்தனை மீட்க தன்னுயிர் ஈந்தால் இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வேன் என் இயேசுடன். சின்ன பாட்டு, சுருக்கமாக சில பிள்ளைகளுக்காக ஆக்ஷனோடு பாடுகிற பாட்டு. எந்தனை மீட்க தன்னுயிரீந்தார் இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு. எந்தனை மீட்க தன்னுயிரீந்த இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் வாழ்வே என் இயேசுடன். வந்திடுவார், என்னை சேர்ப்பார், என்றும் loves me, he died to save me, he lives in glory, my Lord and King. The Savior loves me, he died to save me.
இன்னும் சாட்சி சொல்வது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சுருக்கமாக விளக்கமாக அல்ல. சொந்த ஊர் சேலம். அப்பா ரயில்வேல வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பா அம்மா 6 சகோதரிகள். நான் தான் கடைசியாக பிறந்த ஒரே ஒரு மகன். அப்பா சிஎஸ்சி சபையில் 30 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தார். 30 வருஷம் தொடர்ந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் எலெக்ஷன் கிடையாது, செலக்ஷன். எலெக்ஷன் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலும் அடிதடி கலாட்டலாம். எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனை விட சபையில் நடக்கிற எலெக்ஷன் பயங்கர போராட்டமா இருக்கும். ஆனால் வேத வசனத்தின்படி சபை மூப்பர்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும், நியமிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த மாதிரி அடிப்படையில் தான் அந்த காலத்தில் அந்த நியமனம் நடந்தது. ஆகவே ஒரு செக்ரட்டரியினுடைய பிள்ளைகளை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையில் எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்த ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா அதை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்தினாங்க. இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் எனக்கு மாத்திரம் அவ்வளோ பிடிக்கலை. அக்கா மாதிரிலாம் ஒழுங்காக நடந்து படிப்பு எல்லாம் முடித்தாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு மகனாக பிறந்தும் என் இஷ்டம் போல் வாழ ஆசைப்பட்டேன். அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். அரசியலில் ஈடுபாடு இருந்ததுனால அரசியல் தலைவர்களுடைய தொடர்பெல்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. கண்ணதாசன், பாக்கண்ணன், அரங்கணல் இப்படிப்பட்டவங்களுடைய தொடர்பெல்லாம் கிடைச்சதுனால சினிமாவில் பாடுறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அவங்களுடைய ஒத்துழைப்பில் சேலம் மாடர்ன் தியேட்டர் என்று சொல்லப்படுகிற சினிமா ஸ்டுடியோவிலிருந்து வெளிவந்த ஒரு சினிமாவில் பாட்டு பாட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. உடனே உங்கள் சிலர், அது என்ன சினிமா சார், தெரியும் நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தாலே அதை கேட்க ஆசைப்படுவீங்கன்னு தெரியும். சொல்ல மாட்டேனே, சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, அப்படி சொல்லியே இதுவரை சினிமா பார்க்காதவெல்லாம் கூட அடே நம்ம டாக்டர் பாடின பாட்டு இந்த சர்மால் தான் வருதாமேன்னு சொல்லி அதுலேருந்து சினிமா பார்க்க தொடங்கி தொடர்ந்து பாவத்தில் விழுந்தாங்க. ஒரு சாட்சி ஒரு மனுஷனை கெடுக்குமானா அதை விட சொல்லாமல் இருக்கிறதே நல்லது இல்லையா? ரெண்டாவது, சொல்லக்கூடிய அளவுக்கு நான் தனி பாடல் பாடலை. குரூப் சாங்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து பாடின பாடலில் நானும் ஒருத்தன். என் குரலை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு பெரிய பெருமை. சினிமாவில் பாட்டு பாடிட்டேன். அதனால் நாடகத்தில் எல்லாம் வால் போஸ்ட் அடிக்கும்போது இந்த சினிமா பின்னணி பாடகம் தான் இந்த நாடகத்திலையும் பாடுறாருன்னு அப்படி விளம்பரப்படுத்த ஆரம்பித்தாங்க. சினிமா நாடகம் என்று சொல்லி நேரங்கிட்ட நேரத்தில் வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன். எங்கப்பா ரயில்வேல இருக்கிறதுனால ராத்திரியில் என்னைக்கு வாரத்தில் 2 தடவை 3 தடவை அப்போ தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க, இவனா ராத்திரி 2 மணிக்கு இப்படி வர்றான். அப்பா அம்மா சொன்னாங்க, அவனுக்கு நாடகத்தில் சான்ஸ் கிடச்சிருக்குது,
அதெல்லாம் முடிச்சு முடிக்கிறதுக்கு 1.5 மணி 2 மணி ஆகும். அப்படிதான் வரும். ஓ இவன் லைன் வித்தியாசமா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்பா ஸ்ட்ரிக்டா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டார். அவன் 6.5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா அவனை அப்படியே திருப்பி அனுப்பிடு. எங்க அம்மாவும் அதே மாதிரி சொன்னா சொன்னதுதான். 6.5 மணிக்குள்ள வரல அப்படின்னா 10 நிமிஷம் லேட்டா கூட கதவு திறக்க மாட்டாங்க. எத்தனையோ ராத்திரி எங்க வீட்டுக்கு முன்னாடி படுத்திருக்கிற நாயை விரட்டிட்டு நாயை படுத்திருக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில பாலுக்காக கதவு திறக்கும் போது உள்ள போவேன். இப்படி அநேக நாட்கள் மழையிலையும் பனியிலையும் வெயில வெளியில படுக்கிற நிலைமை எனக்கு ஏற்பட்ட போது எனக்குள்ளே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. எங்க அப்பா அம்மா ஏன் என்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க? ஆகவே இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கம்பியில் சொருகிட்டு விடிகால நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடணும்னு தீர்மானம் பண்ணேன். ஆனால் காலையில் பார்த்தா அங்கே பொட்டலமும் இல்லை துணியும் இல்லை. சரி, அது இல்லைன்னா பெட்டிக்குள்ள வேற துணி இருக்கும், அதையாவது எடுத்துகிட்டு போகலாம். பெட்டி திறந்து பார்த்தா பெட்டி காலி. தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. நேராக எங்கள் அம்மாக்கிட்ட போனேன். அம்மா எனக்கு தெரியும், என் துணியெல்லாம் நீங்கள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டீங்கன்னு, கொடுங்க நான் போகிறேன். வீட்டு விட்டு போகிறேன்னு சொன்னோன்னா அம்மா ஓன அழுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி இல்லை, பயங்கர கடின இருதயம் உள்ளவங்க. வீட்டு விட்டு ஓடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு இல்லை, உன் கையை காலை நான் முறிச்சு தரேன், நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன்னு சொல்லி தர தர தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போய், எங்கள் வீட்டில் 2 தூண் இருக்குதுங்க, அது எனக்குன்னே தான் கட்டினானோ என்னமோ தெரியல, அதுலேயே தான் கட்டி என்னை அடி வாங்கணும், குச்சியில் அடித்தா கட்டுப்படி ஆகிறது இல்லைன்னு சொல்லி ரப்பர் ஹோஸ் இருக்குது பாருங்கள், அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் தான் பயங்கரமாக அடிப்பாங்க. எங்கள் அம்மா அடித்தாங்கன்னா அம்மாவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினா தான் விடுவாங்க, அப்படி போய் படுத்துக்குவாங்க. அப்புறம் அதை அடங்கினோடனே திருப்பி ஓடி வந்து அடிப்பாங்க. அவங்க போவோம் அப்படி சுற்றியில் எல்லா அக்காமாரும் வேடிக்கை பார்த்து அழுதுட்டு தான் இருப்பாங்களே தவிர ஒருத்தராவது தடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கோபம் இருந்தால் எங்கள் அப்பா கூட பக்கத்தில் வர மாட்டார், அதுதான் அனுபவம். ஆகவே எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. காலையில் ஆச்சு, எனக்கு டிஃபன் இல்லை, காஃபி இல்லை, இட்லி இல்லை, தோசை இல்லை, மத்தியானம் சாப்பாடும் இல்லை. சாயந்தரம் ஆகும்போது தளர்ந்துட்டேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, சரி அவன் கையை காலை வந்துட்டு டீ காஃபி என்னாவது கொடுத்து கொண்டு போய் படுக்குவே அப்படின்னு அக்காமார்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் தான் அக்காமார் வந்து, ஏன்டா இப்படி அடி வாங்கி சாகுறேன்? அப்போ நான் கட்டில் படுத்துட்டு நான் யோசிக்கிறேன், எங்கள் அம்மா ஏன் என்ன இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, 6 பொட்டை பிள்ளைங்களாம் பிறந்துட்டாங்க, எனக்கு பையன் இல்லை, அதனால் உன்னை நான் விலைக்கு தான்டா வாங்கினேன், அதுவும் 2 முறம் தவிடு கொடுத்து வாங்கினாங்களாம், என் வேல்யூ எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க, 2 முறம் தவிடு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ அதை நான் உண்மையாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அடிப்படுற சமயத்துலலாம் உண்மையில் எங்கள் அம்மா பெத்த பிள்ளையாக இருந்தால் என்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்துவாங்களா, விலைக்கு தான் வாங்கியிருக்கணும், அப்புறம் ஏன் நம்ம இந்த வீட்டில் இருக்கணும், இன்னும் எனக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. உடனே தீர்மானம் பண்ணேன், அடுத்த நாள் குளித்தேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்றினேன், என் சர்டிஃபிகேட்லாம் கையில் எடுத்தேன், நேராக எங்கள் அம்மாட்ட பண்ணேன், அம்மா நேற்று நான் திருட்டுத்தனமாக போகணும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு பகிரங்கமாகவே போகிறேன், என்னை கொன்னாலும் சரி இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இப்போ அம்மாவுக்கு கோபம் வரல, ரொம்ப இறங்கிட்டாங்க. டேய், உன்னை அடிக்கிறது எதுக்காக, உன்னை திட்டுறது எதுக்காக, நீ திருந்தணுன்றதுக்கு தானப்பா நான் திட்டுறேன் அடிக்கிறேன். எல்லாம் பொட்ட பிள்ளைங்க, மூத்தவங்களாக இருந்தாலும் அவங்க கல்யாண காரியம்லாம் நீ தானே பொறுப்பெடுத்து செய்யணும், நீ தானே ஒரே பையன், நீயே பொறுப்பு இல்லாமல் இருக்கிறேன்றதுனால தான் உன்னை அடித்து பார்க்குறேன், திட்டி பார்க்குறேன். சரி, நான் திட்டுறதும் அடிக்கிறதும் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ உன் இஷ்டம் போல செய்ப்பா, அப்படிப்பட்ட மகன் எங்களுக்கு வேண்டாம். அப்பாவும் அப்படி, அம்மாவும் அப்படி. உடனே நான் சொன்னேன், இல்லைம்மா நான் போய் தான் திருவேன், விட்டுட்டாங்க. சரி, இப்போ போன உடனே எனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது? பட்டாளத்தில் சேர்ந்தா மிலிட்டரியில் சேர்ந்தா உடனே வேலை கிடைச்சிரும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே நேராக மிலிட்டரியில் ஆள் எடுக்கிற இடத்துக்கு நேராக போனேன். அங்கே 200-300 பேர் வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஹைட்டு வெயிட் எல்லாம் எடுத்து சட்டையை கழட்டு பனியனை கழட்டுன்னு சொல்லி எல்லாம் நெஞ்சளவு பிடிச்சி பார்த்துட்டு, தம்பி உனக்கு நெஞ்சளவு சரியில்லை, போயிட்டு வந்துட்டான். அவன் நான் சொன்னேன், சார் நான் வீட்டு விட்டே ஓடி வந்தவன், உள்ள மேஜர் இருக்கிறார் ஆஃபீஸர், அவர்கிட்டையாவது நான் ரெக்கமெண்டேஷன் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுங்க, போயிட்டு எழு மகராசன கேளு, நான் எனக்கு தடுக்கிறேன், ஆனால் நிச்சயமாக கிடைக்காது. நேராக மேஜர்கிட்ட போனேன், என்னுடைய நிலைமையெல்லாம் சொன்னேன். அப்போ ஒரு சொன்னார், தம்பி ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் எடுக்கிற ஒரே வேலை இந்த பட்டாள உத்தியோகம்தான்வா, ஆனால் உனக்கு ஓரளவுக்கு நெஞ்சளவு குறைஞ்சிருந்தா கூட நான் எடுத்துருவேன், அளவுக்கு மீறி குறைஞ்சிருக்குது, நீ போய் உடம்பு தேத்துட்டு வா. அப்போ நான் ஒரு பொய் சொன்னேன், சார்
நான் ரெண்டு மாதம் டைஃபாய்டு வியாதியிலேருந்து வந்திருக்கிறேன், நான் நல்லா தின்னா குண்டாயிடுவேன் சார். உடனே அவர் சொன்னார், பாருப்பா அதெல்லாம் அனாவசியமாக பேசிகிட்டு இருக்க, அது போயிட்டு வா, உடம்பை தேத்துட்டு அப்புறம் வா. உடனே வெளியே வந்தேன். வீட்டுக்கு போக எனக்கு பிரஸ்டீஜ் மனசு இடம் கொடுக்கல. அன்றைக்கி பேப்பரை வாசித்த போது திருவண்ணாமலைன்ற இடத்துல ரெக்ரூட்மெண்ட்டு, மிலிட்ரி ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே போகணும், கையில் காசு இல்லை. அப்போ அக்கா மாறிட்ட கெஞ்சி பஸ்ஸுக்குரிய டிக்கெட்டுக்கு உள்ள பணத்தை மாத்திரம் கரெக்டாக கொடுத்தாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டேன். கை செலவுக்கு பணமே இல்லை, பசி. மத்தியான நேரம் 2:30 திருவண்ணாமலை போய் சேர்ந்தேன். டீ குடிக்க பணம் இல்லை. சரி நேராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் தாசில்தார் ஆஃபீஸில் தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, நேராக அங்கே போனேன். அங்கே போனால் அங்கேயும் வரிசையில் நிறைய பேர் வாலிபர்கள் நிற்கிறாங்க. அவன் மொந்தம் பழம், லாடம் பழம், நேந்திரம் பழம், இந்த பழத்தெல்லாம் முழுங்கிட்டு இருக்கிறான் சீப்பு சீப்பாக கையில் வச்சுட்டு. ஏன்னா அந்த வெயிட் அப்போ தான் நிறைய வருமா. நான் காலையில் தின்ன இட்லி அது எங்கே போச்சுன்னே தெரியல, இருக்கிற வெயிட்டும் குறைஞ்சி போய் நான் போய் நிற்கிறேன். அதே மாதிரி தான் சட்டையை கழட்டினா மணியனை கழட்டினாங்க. நெஞ்சளவே பார்க்கலைங்க, போயிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், என்னங்க பிடிக்கவே இல்லை, பார்த்தாலே தெரியுது தம்பி, அதனால் நீ போயிட்டு வந்து. அப்போ நான் சொன்னேன், இனி நம்ம வெக்கமானம் பார்க்கக்கூடாது, மேஜருடைய கால்லையே போய் உழுந்துட வேண்டியது. நான் சொன்னேன், மேஜரை பார்க்க அனுமதி கொடுங்க, போய் பாரு. அப்போ நானே மனசுக்குள்ளே எப்படி போய் உழுகணும், எப்படி காலை பிடிக்கணும், அதை நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நேராக மேஜருடைய ரூமுக்கு போனேன். ரூமில் போய் மேஜரை பார்த்த உடனே ஷாக் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா சேலத்துலேருந்து அதே மேஜர் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. நிச்சயமாக அவர் தரமாட்டாருன்னு தெரியும். என்னத்துக்கு அனாவசியமாக அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டேன். அதுவே நானே திரும்பி வந்துட்டேன். அவரே கை தட்டி கூப்பிட்டாரு, என்ன இங்கே வைக்க வைக்கவா, என்ன நீ பாட்டுக்கு உள்ள நுழையிற, நீ பாட்டுக்கு வெளியே போகிற, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. ஒன்றும் குழம்பாதீங்க சார், நேற்று சேலத்தில் பார்க்கல அதே ஆள். யார் அந்த நெஞ்சளவில் தானே, அவனே தான் சார். ஏப்பா ஒரு ராத்திரிக்குள்ள நெஞ்சளவு கூடி போயிடுமா, என்ன நீ பைத்தியக்காரனா இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், சார் நான் நல்லா பாட்டு பாடுவோம் சார், இதை இந்த படத்தில் பாடியிருக்கிறேன், இந்த பாருங்கள் ரெக்கார்ட் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த பாருங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், சைனாக்காரங்கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் ஆள் எடுத்துகிட்ருக்குறோம், அங்கே சண்டை போட்டுருக்க இடத்துல நீ பாடிட்டு உட்காந்தா யார்ப்பா கேட்குறது, நீ என்ன இடம் தெரியாமல் வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன், போ ஸ்டுடியோவுக்கு போ, நாடகத்துக்கு போ, அதுதான் உனக்கு சூட்டபுள் பிளேஸ். அப்போ நான் சொன்னேன், சார் ரெண்டு தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன், ஒன்று எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லை தற்கொலை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. உடனே அவர் சொன்னார், அதாவது அப்படி இப்படி செத்து தொலைக்காத, நீங்கள்லாம் சும்மாவா சாவீங்க, லெட்டர் எழுதி சொரியிட்டு சாவீங்க, அதில் என் பேர்லாம் எழுதி வைப்பேன், நாளைக்கு என்கொயரி இன்கொயரி நான் அலைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கணும். ஒரு காரியம் செய், நாளைக்கு மெட்ராஸில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, வேணா அங்கே வந்து பாரு, உனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். வான் சொன்னீங்களே சார், அது போதும். உடனே வெளியே வந்துட்டேன். முதல்ல பசியை தீர்க்கணும், இலவசமாக தண்ணி தான் கிடச்சிது ஹோட்டலில், வயிறு ரொம்ப குடிச்சு கழுக்கு முழுக்குன்னு சத்தத்தோடு வெளியே வந்தேன். பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் கேட்பான், ட்ரெயினில் ஏறினா கேட்க மாட்டான்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ட்ரெயினில் ஏறிட்டேன். அது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஆகிப்போச்சு. ஒவ்வொரு ஸ்டேஷனும் நிற்கிது, நிற்கிறதுனால பிரச்சனை இல்லை, நிற்கிற இடத்தெல்லாம் டிடிஆர் ஏறது தான் பேஜாராக இருந்தது. அவன் முன்னாடி ஏறிக்கிட்டா பின்னாடி ஏறிக்கிறது, பின்னாடி ஏறிக்கிட்டா முன்னாடி ஏறிக்கிறது. கடைசியில் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வர பார்த்தேன், இனி இந்த பேசஞ்சர் ட்ரெயின்லலாம் போகக்கூடாது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனால் செங்கல்பட்டு அப்புறம் எக்மோர். காத்துட்டே இருந்தேன், தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. அன்னைக்கு பார்த்து ஒரு கல்யாண கும்பல் போல் இருக்குது, குப்புன்னு இறங்கினாங்க. நல்லா மேலே ஏறி அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துலையே படுத்துக்கலாம், நீட்டு படுத்துக்கிட்டேன். ஆனால் தூக்கம் தான் வரல, திக்கு 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 திக்குன்னு. வண்டி புறப்படுற சமயத்தில் இன்னும் பயம் அதிகமாக போயிடுச்சு. யாரை பார்த்தாலும் டிடிஆர் மாதிரியே இருக்குது, யாரை பார்த்தாலும் போலீஸ்கார மாதிரியே இருக்குது. ஆக மேலே எனக்கு படுக்க மனசு வரல, மேலேருந்து கீழே குதிச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே கக்கூஸுக்குள்ளே பூந்து தாப்பால் போட்டேன். அன்னைக்கு ராத்திரி உள்ளே பூந்து வந்தாங்க, அடுத்த நாள் காத்தால வரைக்கும் கதவே திறக்கவே இல்லை. விடிய காலத்தில் நிறைய அர்ஜென்ட் கேஸுங்கெல்லாம் கதவு தட்டுச்சு, ஒருத்தருக்குமே கதவு திறக்கலையே. காலையில் 7 மணிக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் வந்து சேர்ந்துச்சு. எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் மெதுவாக கதவை திறந்து ஆப்போசிட்டில் எகிரி குதிச்சு எப்படியோ மெட்ராஸ்குள்ளே வந்துட்டேன். நேராக சோல்ஜர்ஸ் போர்டில் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, அங்கே நேராக அங்கே போனேன். அங்கே பார்த்தாக்கா அங்கே 200-300 பேர் வாலிபர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கப்பும் சாசரும் எல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கே போய் நின்னாலும் அதே நெஞ்சளவு தான். என்னத்துக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் திறந்து திறந்து காமிச்சிட்டு. அப்போ நான் சொன்னேன், சார் மேஜர் என்ன வர சொல்லியிருக்கிறாரு, நான் மேஜரை பார்க்கணும். உடனே ஒரு ஆள் நேராக என்னை கூட்டிட்டு போய் மேஜர்கிட்ட விட்டாரு. மேஜர் என்ன பார்த்தனால நீ வரமாட்டேன் நினைச்சிதான்ப்பா நான் அப்படி சொன்னேன். சார் 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 அப்படி சொல்லாதீங்க, ராத்திரி முழுவதும் நான் கப்பூசிலேருந்து வந்திருக்கிறேன் சார்.
எல்லாம் சொல்லி உடனே அவர் சொன்னார், தவறுப்பா நீங்க எடுக்க வேண்டிய ஆளெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன், உனக்கு தர்ற மாதிரி உள்ள வேலை ஒன்றும் இல்லை, ஒரு காரியம் செய்யறேன், நீ 2 மாதம் டைஃபாய்டு வியாதியில் இருந்ததுனால தான் நான் இழைச்சி போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால 1 மாதம் உனக்கு நல்லா தீனி போடுறேன், சாப்பாடு கொடுக்குறேன், 1 மாதத்தில் நீ குண்டானா உனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரேன், 1 மாதம் என் கூட இருக்க இஷ்டமானு கேட்டார். ஓசிலேயே சோறு போட்டால் யார் சார் வேணான்னு, இப்போ வரேன் சார், இப்போ வரேன். உடனே உட்கார வச்சுட்டாரு. உடனே அங்கே ராத்திரி புறப்படுறோம், காரில் ஃப்ரண்ட் சீட்டில் என்ன உட்கார வச்சு பின்னாடி ஒரு நீட்டி படுத்துக்கிட்டாரு. கார் போயிட்டே இருக்குது. விடிகால நேரத்தில் ஒரு பெரிய பட்டணத்துக்குள்ள கார் உள்ளே போகுது. அந்த டவுனில் கடை வீதியில் இருக்கிற அந்த போர்டெல்லாம் பார்த்த உடனே பெங்களூர் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் நினச்சேன் மேஜருடைய வீடு பெங்களூரில் தான் இருக்குது போல் இருக்குது, வீட்டை தான் உட்கார வச்சு சாப்பாடு கிப்பாடு போடுவார் அப்படின்னு நினச்சேன். இவர் முன்னாடியே சொல்லிட்டாரு மிலிட்ரி கேம்புக்குள்ளே விடுன்னு சொல்லியிருந்துருக்கிறாரு. டிரைவர் நேராக மிலிட்ரி கேம்புக்குள்ளேயே விட்டுட்டான். அங்கே பார்த்தோன்னா மேஜருடைய கார் எதிர்பாராத விதமாக வந்ததை பார்த்த உடனே அவன் அப்படியே செல மாதிரி அங்கங்கே செல்யூட் அடிச்சு நின்றுட்டுருக்குறாங்க. உடனே அவள்தார் மேஜர் மற்றவர் எல்லாம் அங்கேருந்து வந்தாங்க, வந்து செல்யூட் அடிச்சு நின்னாங்க. உடனே என்னை காமிச்சு இவனுக்கு நல்லா சாப்பாடு போட்டு 24 நாள் பேசிக் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து 25வது நாள் யூனிஃபார்மோடு என் ஆஃபீஸில் கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறமேலே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு மேஜரு ஒரு சிவில் என்ன தன்னுடைய காரில் ஏற்றிட்டு வரவே கூடாது, ஆனால் இவர் ஒரு சிவில் என்ன காரில் ஏற்றதும் மாத்திரமில்லை டைரெக்டாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. அப்போ இவன் மேஜருக்கு இவன் மாமனோ மச்சானோன்னு சொல்லி ராஜ உபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஒரு மக்கு நிறைச்சி பால், 2 முட்டை, மத்தியானம் இறைச்சி, சாயந்தரம் ஆனால் ஈரல். அவன் வாரம் ஒரு தடவை தான் ஈரல் தின்னுவான், நான் தினமும் ஈரல் தின்னங்க, தினமும் கறி சாப்பிட்டேன், தினமும் பால் போட்டேன், நல்லாவே தின்னங்க. 24 நாள் பேசிக் ட்ரைனிங். அந்த காலத்தில் அந்த சைனா வார் இருக்கிறதுனால குறுகி கால ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஆகவே 25 நாள், 24வது நாள் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் யோசிக்கிறேன், நாளைக்கு மேஜரை பார்க்க போகிறோம், நிச்சயமாக டேப்பை வச்சு அளந்து பார்ப்பார். நாம் ஒன்று அளந்து பார்த்துட்டா என்ன, பேரக்ஸில் டெய்லர் உண்டு, டெய்லர்கிட்டே டேப்பை வாங்கி வச்சு அளந்து பார்த்தேன். ஒரு அநியாயங்க 1 இன்ச்சு கூடவும் இல்லை குறையும் இல்லை. 24 நாள் தின்னது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. சரி நடக்கிறது நடக்கட்டும் பேசாமல் உட்காந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் யூனிஃபார்ம் எல்லாம் எனக்கு மாட்டினாங்க. ஒரு கல்யாண மாப்பிள்ளையை அலங்கரிக்கிற மாதிரி, ஏன்னா மேஜரை பார்க்குறோமே, பெல்ட்டு கரெக்டாக இருக்கணும், ஹெட்டில் அந்த கேப்பில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நடத்தி ஒரு அவுல்தார் என்னை நடத்தி மேஜருடைய ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு தெரியும் மிலிட்ரி ட்ரெஸ்ஸு நல்லா ஸ்டார்ச் போட்டு நல்லா பொம்முன்னு இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸில் மேஜர் என்னை பார்த்தோன்னா வெரி குட் குண்டாயிட்ட போல் இருக்குதே, அந்த டேப்பை கொண்டா டேப்பை கொண்டான்னாரு. நான் சொன்னேன் சார் டேப் டேப்பை கூப்பிடாதீங்க, நானே வச்சு பார்த்தேன் சார், சார் தின்னண்ணே நல்லாவே தின்னண்ணே, வஞ்சனை இல்லாமல் தின்னேன், குண்டா ஆகலை சார், எனக்கு அழுக பொத்துட்டு வருது. ஆனால் மிலிட்ரி யூனிஃபார்மில் அழக்கூடாதுன்ற ரூல் இருக்குது, அதனால் அவர்கிட்ட உத்தரவு கேட்டேன், நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அழுவேன்னு. அவர் கோவம் வந்துருச்சு, அழுகிறதுக்கு உத்தரவு கேட்குறவன் நீ, இந்த மாதிரி தில் இல்லாதவன் பொட்டைய மாதிரி அழுகிறேன்னு சொல்கிறவன் என் முன்னாடி நிற்காது, போ 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 போ. அதே மாதிரி பக்கத்து ரூமில் போய் உக்காந்துக்கிட்டேங்க. 12 மணி வரைக்கும் நல்லாவே அழுது. 12 மணிக்கு மேலே அவராகவே என்னை கூப்பிட்டு, என்னமோ தெரியல தம்பி, முதல் தடவை உன்னை பார்க்கும்போதே ஏதாவது ஒரு உதவி செய்யணும் போல தோணுது, சரி மெடிக்கல் லைன் படிக்க உனக்கு இஷ்டமா? நான் சொன்னேன் எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் 6 அக்கா மாதிரியும் படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள்லாம் இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜோ கற்பனை பண்ணி கூட நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இலவசமாக எனக்கு ஒரு இப்படி கோர்ஸ் கிடைக்குமாண்ணா, நான் வேண்டான்னு சொல்லுவேண்ணா சார். சரி இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணு, நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பார்க்கலாம் உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணார். உண்மையில் அந்த அப்ளிகேஷன் மாத்திரம் இல்லை, இவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கணும், இல்லை நேரில் யார்கிட்டயாவது சொல்லியிருந்துருக்கணுமா, எப்படியோ தெரில, 1 வாரத்துக்குள்ளேயே எனக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க. பூனாவில் மெடிக்கல் காலேஜில் படிக்க கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். பாருங்கள், கடவுளை தேடாத நாள், அப்பா அம்மாவை அளவிச்ச நாள், அப்படிப்பட்ட எனக்கு கர்த்தர் எனக்கு கிருபையாக ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சாதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதான் கிருபை பெற்றவன். ஆண்டவர் என்னை குறித்த உள்ள ஒரு திட்டம், அவருடைய முன் குறித்த திட்டம், அந்த அடிப்படையில் கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். சேர்ந்துட்டேன், படிக்க ஆரம்பித்தேன், ஆனால் மிலிட்ரி லைஃப் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா பாவம் கரைப்புரண்டு ஓடுகின்ற ஒரு இடமா இருந்தது. அப்போ நான் 2-3 முறை
மிலிட்டரியிலேருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணேன். ரெண்டு மூணு தடவையும் பிடிபட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி திருட்டுத்தனமாக நீ ஓடி பிடிபட்டேன்னா உனக்கு ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டுடும், ப்ராப்பர் சேனலாக போ. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே ஒரு பையன் இல்லையா, அப்பா அம்மாவே அப்ளிகேஷன் எழுதுகிற மாதிரி எழுதிட்டோம், நிச்சயமாக உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு அவங்களே எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. ஆகவே 11 நாள் லீவ் எடுத்துட்டு நானே வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எழுதுகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தயார் பண்ணி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், எங்களை கேட்காம கொள்ளாமல் மில்ட்டியில் சேர்ந்துட்டான், எப்படியாவது அவனை திருப்பி அனுப்புங்க, எங்களுக்கு வயசாகி போச்சுன்னு கெஞ்சோ கெஞ்சன் கெஞ்சிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று எழுதி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி, ஒரே மகன்றதுக்கு அந்த காலத்தில் ஆதாரம் முன்சிப் சர்டிஃபிகேட் வேணும், அவர்கிட்ட என் கையெழுத்து வாங்கி, அப்புறம் கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி சோல்ஜர்ஸ் போர்டு மூலிமா அப்ளிகேஷனை அனுப்பிட்டு நானும் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் சில மாதங்களில் என்கொயரி வச்சாங்க, கர்த்தருடைய கிருபையினால் டிஸ்சார்ஜ் எனக்கு கிடைச்சது. அங்கே முன்னாடியே ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொன்னது என்னென்னா, நீ எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா உன்னை பட்டாளத்துலேருந்து விட மாட்டாங்க, 10 வருஷம் 15 வருஷம் நீ சர்வீஸ் பண்ணிட்டு தான் நீ போயாகணும், இதுலேருந்து நீ வெளியே போகணும்னா ஒரே ஒரு வழி, எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ போயிடு. அவங்க சொன்ன ஆலோசனைப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பட்டாளத்துலேருந்து வெளியே ப்ராப்பர் சேனலாக வெளியே வந்துட்டேன். இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ண ஆகிட்டேன். ஆகவே சிவிலில் திருப்பியும் படிக்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு கொடுத்தாங்க. அப்படி நான் படித்து 1964 டாக்டர் படிப்பை முடித்தேன். முதல்ல ஆரம்பத்தில் ரூரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் லீவ் வேகன்சியில் 6 மாதம் அந்த வேலையை நான் செய்தேன். அதுக்கு பிறகு சேலத்துக்கு பக்கத்தில் டேனிஷ்பேட் என்று சொல்லப்படுகிற இடத்துல எஃப்எம்பிபி ட்ரான்ஸ்மிஷன் பிரைபேண்டனுடைய மாநில மகாநாடெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, பெத்தேல் அக்ரிகல்ச்சரல் ஃபெலோஷிப், அந்த இடத்துல டாக்டர் வேலையாக எனக்கு கிடைச்சது. 800 அனாத பிள்ளைகள் வளர்த்துகின்ற இடம். ஆனால் அந்த இடத்துல அப்ளை பண்ண சொல்லி சொன்னவங்க அந்த அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தப்போ அதில் முதலாவது எழுதியிருக்குது, சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் செய்ய வேண்டாம். ஆனால் நான் செஞ்சேன், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு எல்லோரும் சொன்னாங்க நீ போஸ்டில் அனுப்பாத, நேரில் கொண்டு போய் கொடுத்துரு. அதே மாதிரி நேரில் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க கேட்ட முதல் கேள்வியை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் சொன்ன தெளிவாக எழுதியிருக்கிறேன், ரட்சிக்கப்படலை. இந்த ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப உண்மையாக எழுதியிருக்கிறேன், ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, வேலை போச்சுன்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்களே சொன்னாங்க, சரி நாளையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது எப்படி, அது ஒரு கிளரிக்கல் ஜாபுக்கு கூட சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஸ்தாபனத்தை ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டும் எடுத்துக்கிட்டாங்களே எப்படி? அப்புறம் தான் பின்னாடி தெரிஞ்சது, அங்கே எந்த டாக்டரும் தங்குறதே கிடையாது, 1 மாதத்துலேயே ஓடி போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த இடத்துக்கு போகணுன்னா 7 கிலோமீட்டர் தூரம் ஒத்தடி பாதையில் நடக்கணும். அந்த காலத்தில் ரோடெல்லாம் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, அப்படிப்பட்ட இடத்துல டாக்டர் மாதிரி யாரும் தங்குறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்காவது அந்த ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா 14 மைல் ஓமலூர்ன்ற இடத்துக்கு தொட்டிலில் சுமந்துக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் நானே வந்த உடனே யாரும் இல்லாததுக்கு இவனாவது கிடைச்சானேன்னு தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர உண்மையான அன்போடு எடுத்துக்கல, யாரும் இல்லாததுக்கு இவனாவது கிடைச்சாரு, சரி சேர்ந்துட்டேன். ஆனால் சும்மா விடலைங்க, பார்க்குறப்பெல்லாம் மனம் திரும்புதலை பற்றியும் பார்க்குறப்பெல்லாம் ரட்சிப்பை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு பேஜாராக இருந்துச்சு. ஆனால் புதுசாக இருந்ததுனால எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டேன். சாப்பிட உக்காந்தா 4-5 பேர் சுற்றி நினைப்பாங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா, இது என்ன சொல்லுது, நாம் பாட்டுக்கு ஏண்டா வந்தோன்னு ஆயிருக்கும், நடந்து போயிட்டே இருப்பேன், 4-5 பேர் ஓடி வந்து அவன் எப்படி இப்போ அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செஞ்சிச்சா, அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்களா? அப்போ தான் ஒரு நாள் காலையில் கிளினிக்கில் உட்காந்துருக்கிறேன், 4-5 வாலிபர்கள் கிளினிக்கில் நுழைஞ்சி உள்ள நுழைஞ்சி, அண்ணாச்சி டாக்டர் அண்ணாச்சி இந்த ஸ்தாபனத்திலே நீங்கள் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்க, ஏன் அண்ணாச்சி அப்படி, ஏன் நீங்கள் இன்னும் பாவியாகவே இருக்கிறீங்க, வந்தது கோவம் என்னையா நினச்சிட்டு இருக்கிறீங்க, பார்க்குறவெல்லாம் என்ன பாவி பாவி, நான் இன்னும் பாவம் செஞ்சிருக்கும் போது இவனுங்கெல்லாம் பின்னாடியே வந்து பார்த்தவனுங்க மாதிரி பார்க்குறவெல்லாம் பாவி பாவி, இன்னுமே இதை சொல்லிட்டு என் ரூம்குள்ளே வந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், கெட் அவுட். அன்னைக்கு போனவங்க தான் உடனே அவங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது, யாரும் என்கிட்ட ஆவிக்குரிய காரியம் பேசுறதே இல்லைங்க. இப்போ
சாப்பிட உட்காந்தனா அவங்கவுங்க உட்காந்து சாவு வீட்டில் சாப்பிட்றாங்களே அந்த மாதிரி அமைதியாக தின்னுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட என்கிட்ட பேசல. குட் மார்னிங் டாக்டர், குட் ஈவினிங் டாக்டர் சொல்லுவாங்களே தவிர யாரும் ஆவிக்குரிய காரியங்கள் பேசுறதே இல்லை. தொல்லை விட்டுச்சின்னு தான் நினைச்சேங்க. ஆனால் ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி 2:30 இருக்கும், சில சமயத்தில் சீரியஸ் கேஸ் இருந்து ட்ரிப்ஸ் போயிட்டு இருந்ததுனாக்கா அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கேயே தங்கிடுவேன். அப்போ அந்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிட்டு இருக்கிற சமயத்தில் 2:30 7 பேர் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இந்நேரத்தில் யார் அழுகிறா? எவனோ மண்டையை போட்டிருப்பான், தந்தி ஹிந்தி வந்திருக்கும், அதான் அழுகிறாங்க போல் இருக்குது. உள்ளூர்லேருந்து விசாரிக்காமல் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. கதவு திறந்துட்டு நானும் போனேன். ஸ்கூல் கிரவுண்ட்லேருந்து தான் அந்த சத்தம் கேட்குது. கரண்ட்டு கிடையாது, வெளிச்சம் கிடையாது, கருகும்னு இருட்டு, மழை மாதிரி பனி பெய்துட்டுருக்கு. ஏற்காடினுடைய அடிவாரத்தில் இருக்குது அந்த இடம். அந்த இருட்டிலேயே ஸ்கூல் கிரவுண்டு கிட்ட போகிறேன். 7 பேர் மணல் கொட்டி கிடக்கிற இடத்துல முட்டின் மேலே நின்று அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. எதுக்காக அழுகிறாங்க? கொஞ்சம் கிட்ட போனால் எதுக்காக அழுகிறாங்கன்னு கேட்கலாமே. கிட்ட போனால் எல்லாரும் ஒருத்தர் ஜெபிக்கலை, எல்லாருமே வாய் திறந்து ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏன் பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்போ தான் மண்டையை போட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வந்தது தெரிஞ்சால் என்னையும் முட்டி போட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சத்தமில்லாமல் என் ரூமுக்கு நான் திருப்பி வந்துட்டேன். நான் வந்ததும் அவங்களுக்கு தெரியாது, நான் திரும்பி போனதும் தெரியாது. ஆனால் அன்னையிலிருந்து எனக்கு ராத்திரி தூக்கம் வரலைங்க. என் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இவங்க ஏன் எனக்காக அழுகணும்? நான் ரட்சிக்கப்பட்டா இவங்களுக்கு என்ன, ரட்சிக்கப்படாட்டி போனால் இவங்களுக்கு என்ன? அதுதான் என்ன ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. ஆகவே அந்த குழப்பம் அதிகமாக அதிகமாக வீட்டிலும் சில பிரச்சனை, நிம்மதியற்றவனாக இருந்தேன். அந்த சமயத்தில் கம்பம் என்ற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்த ஒரு டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு ட்ரைனிங்காக பெத்தேலுக்கு வந்திருந்தார். அந்த டாக்டர் அடிக்கடி என்கிட்ட சொல்வார், டாக்டர் நானும் ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர், இன்னைக்கு நான் செத்தா பரலோகம் போவேன்ற உறுதி எனக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? எங்கேயாவது தனியாக போய் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க, நான் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் நீங்களும் அனுபவிப்பீங்க. அவர் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால நான் ஒன்றும் கோபம் வரலை, எதிர்த்தும் பேசலை. அப்போ தான் ஒரு நாள் யோசித்தேன், எல்லாரும் சொல்கிறாங்களே தனியாக போய் ஜெபின்னு, ஜெபிச்சு தான் பார்ப்போமே. சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு லெவல் கிராசிங் கேட் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஏரி, தண்ணியே வராத ஏரி, மரங்கள் அடர்ந்து இருக்குது. தனியாக ஜெபிக்க அந்த இடத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேராக அங்கே போனேன், புதருக்கு மத்தியில் உள்ளே போனேன், முழங்கால் படிக்கிட்டேன். என்ன ஞாபகம், என்னுடைய ஞாபகத்தில் 3 பாவம், அந்த 3 பாவத்தையும் அறிக்கை செஞ்சிடலாம்னு சொல்லி முதல் பாவத்தை சொன்னேன். ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்ல பிரியவில்ல, தெரிஞ்சே தான் செஞ்சேன். நீர் என்னை மன்னிக்கணும், இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். 2 பாவத்தை அறிக்கை செஞ்சேன். அப்போ தான் திடீர்னு ஒரு அற்புதம், ஒரு பெரிய சினிமா ஸ்க்ரீன் மாதிரி என் முன்னாடி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் எல்லாம் அப்படி அப்படியே கர்த்தர் காமிக்கிறார். எனக்கு அது சந்தேகமாக வந்தது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் அந்த இடம் அந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது அதை நான் தான் செஞ்சேன். ஓனா ஓனா ஸ்லைடு போட்டு காமிக்கிற மாதிரி. அப்போதான் ஒரு காரியம் எனக்கு நல்லா புரிஞ்சது, யாருக்குமே தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியல, அக்காமாருக்கு தெரியல, நண்பர்கள் கூட பார்க்காத சமயத்தில் நான் தனிமையாக செய்த ஒவ்வொரு பாவத்தையும் கர்த்தர் ரெக்கார்டாக்கி வச்சிருக்கிறார். ஜாக்கிரதை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரையும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இருட்டில் போய் பாவம் செய்கிறது, யாருக்கும் தெரியலன்னு சொல்லி போய் பாவம் செய்கிறது, சினிமா தியேட்டருடைய ஓரத்தில் உட்காந்து பாவம் செய்கிறது, எல்லாருடைய அபிப்பிராயம் என்ன, யாரும் பார்க்கல. தாவீது என்ன சொல்கிறான், கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் என்னுடைய நடக்குதலையும் சகலமும் அறிகிறீர். இந்த ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் உலகத்தின் எந்த பாகத்துக்கு போனாலும் அவன் பாவமே செய்ய மாட்டான். கர்த்தர் எனக்கு எல்லா பாரத்தோடு அங்கே இறங்கின நான் இப்போ தக்க மாதிரி பாரமெல்லாம் இறக்கி வச்சவனாக முழு சந்தோஷத்தோடு அந்த ஏரியிலிருந்து வெளியே வந்தேன். அடுத்த நாள் காலையில் பெத்தேலுக்கு போனேன். அன்றைக்காக ஜெபித்த, அந்த ராத்திரி ஜெபித்த எல்லாத்துக்கிட்டையும் இந்த காரியத்தை ஷேர் பண்ணேன். எல்லாரும் கை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, சூட்டோடு சூடாக வேதாகம கல்லூரிக்கு நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களை மகிமையாக உபயோகப்படுத்துவார், உங்கள் தாளந்துகள் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆனால் அடிப்படை வேத சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்வது முக்கியம்.
நீங்க ஊழியக்காரன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு படிக்க நேரம் இருக்காது. அதனால படிக்க வேண்டியதெல்லாம் இப்பவே நீங்க படிச்சுட்டா உங்களுக்கு நல்லது. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நேரா பங்காரப்பட்ட பெங்களூருக்கும் ஜோலாப்பேட்டைக்கும் மத்தியில பங்காரப்பட்ட பைபிள் செமினரி ஒண்ணு அங்க கொண்டு போய் என்ன சேர்த்து விட்டாங்க. டாக்டர் அத்தியாலி, டாக்டர் கட்டப்புறம், டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் இவங்க எல்லாம் கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க. கர்த்தர் கிருபையா வசனத்துல என்னுடைய ஆரம்ப கால ஜீவியம் கட்டப்படும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆரம்ப கால ஜீவியத்துல மனம் திரும்பினவங்களுக்கு ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்தினுடைய புஸ்தகம், வாட்ச்மேன் நீனுடைய புஸ்தகம், இப்படிப்பட்டவங்களுடைய ரத்த சாட்சிகளாக மறித்தவர்களுடைய புஸ்தகம், இப்படிப்பட்டதை வாங்கி கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அப்போ அவங்களுடைய மனம் திரும்புதல் ரொம்ப அற்புதமா அது அஸ்திவாரம் இடப்பட்டு மாற்றப்பட முடியாத அளவுக்கு கர்த்தருக்குள்ள நிலைச்சு இருக்க முடியும். என்னுடைய லைஃபும் அப்படிதான். இப்படிப்பட்ட அநேக தேவதாசன்மாருடைய புஸ்தகங்கள் எல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினார். ஒரு காரியம் எனக்கு நல்ல ஞாபகத்துல மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி ஜபிச்சாங்களே அந்த ஜபம், மனுஷனை மனுஷன் மாற்ற முடியாது, ஆனால் தேவன் மனது வைத்தால் எப்பேற்பட்டவர்களையும் மாற்ற முடியும். முன்ன பின்ன தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க, சொந்தம் பந்தம் இல்லை, ஆனா எனக்காக 2.5 மணிக்கு அழுகிறாங்களே, என்ன ஒரு சிநேகம் இது! அதுதான் என்னை வெயிக்க வச்சது. இன்னைக்கு நான் உங்க மத்தியில 70 வயசு ஆயிட்டும் கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிக்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த ராத்திரி 2.5 மணிக்கு ஜெபிச்சாங்களே அந்த ஜபத்தினுடைய பலன் உங்களிலும், உங்களுடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய சபையிலையும், உங்களுடைய குடும்பத்திலையும் ஏதாவது ட்ரபிள் மேக்கர் இருந்தாங்கன்னா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்க தொடங்குங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கைகள் மாறும். அப்படிதான் என் வாழ்க்கை மாறிச்சு. அதுக்கப்புறமேல 3 ஆஸ்பத்திரியுடைய பொறுப்பு எனக்கு இருந்ததுனால அநேக வருஷங்கள் உட்கார்ந்து எனக்கு பைபிள் காலேஜில் படிக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த காலத்தில் குறுகிய கால ஒரு படிப்பு ஒன்று இருந்தது, அதை மாத்திரம் முடிச்சுட்டு என்னுடைய ஊழியத்துக்கு அது போதும். அந்த அஸ்திபாரத்தோடு நான் திருப்பி வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். அவங்களா பார்த்து எனக்கு ஊழியத்துக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. விபிஎஸ் டைரக்டராக, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் டைரக்டராக, தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்ன ஒரு பெரிய டீமோடு கூட சென்று எல்லா விபிஎஸ்சையும் நடத்தி கொண்டு போடுவேன். அந்த காலத்தில் அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஏற்றின பாடல்கள் தான் சகைவே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய பாட்டுகளை நான் ஏற்றினேன். என்னுடைய பாடல்கள் கேஸ் சிடிகள் எல்லாமே பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்டில் மதுரை அட்ரஸில் நீங்கள் கேட்டீங்கன்னா என்னுடைய பிரசங்க சிடி, விசிடி, டிவிடி எல்லாமே அவங்க உங்களுக்கு தருவாங்க. என்னுடைய பாடல்கள் அடங்கின சிடி 15வது வால்யூம் வரைக்கும் அவங்க கிட்டே இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். தமிழன் டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எங்களுடைய பிரசங்கம், என்னுடைய பாடல்கள் தொடர்ந்து வருகிறது, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12:00 to 12:30 வரைக்கும். ஆகவே இப்படியாக கர்த்தர் என்னை உபயோகிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலியமாக வாலிபர்களுக்கு மத்தியில், கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். 1965வது வருஷம் ஜூன் மாதம் கன்வென்ஷன் பிரசங்கியாக கர்த்தர் என்னை ப்ரமோஷன் கொடுத்தார். முதல் கன்வென்ஷன் பிரசங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரியாவிளை என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன ஊர், அங்கே நடக்கிற சிஎஸ்சி சபையில் தான் முதல் கன்வென்ஷன் பிரசங்கியாக அழைக்கப்பட்டேன். அந்த பிரசங்கத்தை கேட்க வந்த நிறைய சபை பாஸ்டர்மார், குருமார் எல்லாருமே அவங்கவுங்க சபைக்கு என் பிரசங்க கேட்ட உடனே தேதிகள் கேட்டு கன்வென்ஷன் பிரசங்கியாக கர்த்தரனை உபயோகிக்க ஆரம்பித்தார். சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியத்தை அதோட நிறுத்திட்டேன். உள்ளத்தின் பாரம், சபை ஜனங்களை எப்படியாவது வசனத்தில் நடத்த வேண்டும், அந்த பாரம். அதிகமான அவிசுவாசிகள் நிறைஞ்ச இடத்துல தான் என்னுடைய ஊழியமே. அவங்கள எப்படியாவது மனம் திரும்ப வைக்கணும், அவங்கள எப்படியாவது பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களாக ஆகணும். இந்த பாரம் எனக்குள்ளே அழுத்தினதுனால என்னுடைய ஊழியத்தோடு கூட சேர்ந்து, என்னுடைய டாக்டர் ப்ரொஃபஷனோடு சேர்ந்து ஊழியத்தையும் செய்ய ஆரம்பித்தேன். வாரத்துக்கு, மாதத்துக்கு 4 நாள் லீவ் எடுப்பேன், ஒரு கன்வென்ஷனுக்கு தேதி கொடுப்பேன், 12 மாதத்துக்கு 12 கன்வென்ஷன். இப்படியாக கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ரேடியோவில் பேக் டு த பைபிளில் இலங்கையிலேருந்து பிரசங்கம் பண்ண பைபிள் ஸ்டடி நடத்த ஆரம்பித்தேன். நான், டாக்டர் தியோடர் வில்லியம், சாம் கம்ப்ளேசன் தொடர்ந்து பைபிள் ஸ்டடி நடத்த ஆரம்பித்தோம். ஆகவே என்னுடைய பிரசங்கங்கள் உலகமெல்லாம் கேட்க ஆரம்பித்தது. எல்லாருக்குள்ளேயும் நான் பிரபலமாக ஆரம்பித்தேன். வெளிநாடுகளிலையும் இந்தியா முழுவதிலையுமே கர்த்தருடைய கிருபையினால உபயோகிக்க ஆரம்பித்தேன்.
காஷ்மீர் வரை எல்லா மாநிலத்திலையும் கர்த்தர் என்னை உபயோகிச்சார். உலக நாடுகளிலையும் உபயோகித்தார். 161 தேசங்களிலே கர்த்தர் என்னை உபயோகித்தார். உங்கள் மத்தியிலையும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீண்டு கொண்டு போக நேரமில்லை. கர்த்தருடைய செய்திக்கு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். தேவர் நல்லவர். கர்த்தர் என்னை கிருபையாக தொட்டார். நான் தேடாத நாட்களிலே தேடாத நேரங்களிலே அவர் என்னை தேடி வந்தது தான் பெரிய ஆச்சரியம். என் சொந்த குடும்பம் என்னை வெறுத்தாங்க, சொந்தக்காரங்க என்னை வெறுத்தாங்க, ஆண்டவர் என்னை வெறுக்கலை. அவர் திரும்ப திரும்ப தேடி வந்தார். அந்த அடிப்படையில் கர்த்தர் என்னை மாற்றி தன்னுடைய பணியில் தொடர்ந்து என்னை உபயோகித்துக் கொண்டு வருகிறதுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என் கூட்டத்திலே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களுக்காக தான் நான் பத்திரிகை நடத்துகிறேன். 1969 வருஷத்திலிருந்து பத்திரிகை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். அது கொஞ்சம் அதை வாங்குற உங்களுக்கு யாராவது வேணும்னாக்கா உங்கள் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பத்திரிகை கொடுப்பேன். ஆனால் இருக்கிறதும் குழம்பி போயிடும். என் பத்திரிகையை வாசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசமும் மனம் திரும்பதில் அனுபவம் ஸ்ட்ராங்காக இருக்குமானா குழம்பி போக மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்க மாத்திரம் என் பத்திரிகை வாங்கலாம். உங்கள் விலாசத்தை கொடுத்தீங்கன்னா நீங்களாம். எந்த சந்தாவும் கிடையாது, இலவசம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்காவது தொடர்ந்து நான் பேசின சாட்சியிலையும் ஏதாவது பிரசங்கத்திலையும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா என்கிட்ட நேரில் கேட்கலாம். நாளைக்கு ஒரு நாள் நான் இங்கே இருக்கிறேன். இல்லை கடிதத்தின் மூலியமாக நீங்கள் கேட்கலாம். என்னுடைய விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, அவ்வளோதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்டார். நேரடியாக செய்திக்கு நான் கடந்து போகிறேன். ரெண்டு காரியங்களை இன்னைக்கு ராத்திரி சிந்திக்க போகிறோம். ஒன்று, மனிதன் யார், தெய்வம் யார். இது ரெண்டுமே அடிப்படையாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே மனுஷன் யாருன்னா தான் நாங்க தான் தெரியுமே. ஆனா வசன அடிப்படையில மனிதன் யார், எப்படி உருவாக்கப்பட்டாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். மனுஷன் யார் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 27 வசனத்தில், 26 வசனம், 27 வசனத்தில் கர்த்தர் ஒரு மண்ணை எடுத்து பிசைந்து அதை ஒரு பொம்மை மாதிரி அவர் அதை உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அதை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நம்மை போலையும் நம்முடைய ரூபத்தின் படியும் நம்முடைய சாயலாகவும் ஒரு மனுஷனை சிருஷ்டிப்போம். அப்போ எப்படி ஒரு மனுஷன் உண்டாக்கப்பட்டான், நம்மை போல அப்படின்னா ப்ளூரல், அது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்கணும். எப்படி, நம்முடைய சாயலின் படி, நம்முடைய ரூபத்தின் படி. அப்படின்னா மனுஷன், அப்ப தெய்வம் எப்படி இருப்பாருன்னா மனுஷன் மாதிரி, என்ன மாதிரி இருப்பான்னு சொல்லலாம். வேதம் சொல்லுது தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறவருக்கு சரீரத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா எப்படி அவருக்கு ரூபம், எப்படி அவருக்கு சாயல், மகிமையின் ரூபம். மோசே பிதாவினுடைய முதுக மாத்திரம் பார்த்தான்னு வேதத்துல சொல்லுது. முதுகு இருக்குமானாக்கா நெஞ்சு இருக்கும் இல்லையா. கடல்ல படகு முங்குற சமயத்துல சீஷர்கள் கதறாங்க, ஐயோ நாங்க முழுகி போகிறோம். அப்போ கடல் மீது அவர் நடந்து வந்தார்னு வேதத்துல பார்க்கிறோம். நடக்கும் கால்கள் உள்ளவர், ஆகாருடைய சத்தத்தை கேட்கிறவர், அவளை பார்த்து அவளுடைய கண்ணீரை கண்டவர். அதனால்தான் பெரிய பெரிய ஆளுங்களா வைக்காத பேரை ஒரு அடிமை பேரை வச்சா தேவனுக்கே பேர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். இதுவரைக்கும் யாரும் என்னுடைய பிரச்சனையை கவனிக்கலன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை கவனிக்கிற ஒருவர் உண்டு. என்னை புரிந்துக்காதவங்க நிறைய பேர் என்னுடைய வீட்டில், ஆனா என்னை புரிந்து கொண்டவர் ஒருத்தர் உண்டு, அது நீர் தான். ஆகவே உமக்கு நான் பேர் வைக்கிறேன், நீர் காண்கிற தேவன். அப்போ காண்கிற தேவன், அவருக்கு கண் உண்டு. ஜபத்தை கேட்கிற தேவன், அவருக்கு காது உண்டு. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் சொல்லுகிறவர், அவருக்கு வாய் உண்டு. ஆகவே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சரீரத்தில் உண்டோ அதெல்லாம் அவருடைய சரீரத்தில். ஆகவே தன்னுடைய சாயலாய் மனிதனை உண்டாக்கினார். அப்போ அந்த சாயலில் கடவுளுடைய ரூபம் பிரகாரமாக தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு கேள்வி வருது, அவர் கருப்பா சிகப்பா? இது ஒரு கேள்வி. இப்ப ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய நேரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய முடி எவ்வளவு நீளம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அதை யோசிக்கும் போது அப்ப கடவுள் அந்த மாதிரி தான் இருப்பாரா? சாயல்னாக்கா கடவுளுக்கு அப்படியே ஒரு சாயல் இருக்குதா? வித்தியாச வித்தியாசமான சாயல். மங்கோலியர்கள் பாருங்க மஞ்சள் நிறத்துல, சீனர்களை பாருங்க சப்ப மூக்கு, இப்படி வித்தியாச வித்தியாசமான இது மாதிரி ஜெனட்டிக் வித்தியாசங்கள் பல தேசங்களில தேசத்தினுடைய அந்த சீதோஷ நிலைமையில ஏற்பட்ட மாற்றங்கள். ஆனா தேவன் கருப்பா சிகப்பான்றது நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய சாயலாக இருக்கிறார். அதுவே அவருடைய பார்வையில எல்லாருடைய ரூபங்களும் அவருக்கு இஷ்டப்பட்ட ரூபம். சில சமயத்துல நாம சொல்லுவோம், ஓ என் ரூபம் நல்லா இல்லைங்க, நான் அழகாவே இல்லை, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன். அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க அங்க கிராமத்துல நீங்க போய் பாருங்க, நான் ரெண்டு மூன்று முறை ஆப்பிரிக்கா தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். அங்க ஆதிவாசிகளுடைய இனங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு இனத்துல நீங்க பாத்தீங்கன்னா உதடு சின்னதுல இருந்தே நீளமாக்கி அதுல ஒரு ஓட்டை போட்டு கார்க்க வச்சிருப்பாங்க. வளர வளர அந்த கார்க்க பெருசு பெருசா ஆக்கி கொண்டே போவாங்க. இந்த உதடு மரம் மாதிரி ஆகும், பெரிய கார்க்க அதுல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த உதடை நீட்டிக்கிட்டு அந்த மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா அந்த இனத்துல இருக்கிற வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட பொண்ணுன்னா கியூல நிப்பாங்க, அது அவர்களுக்கு அழகு. இன்னொரு இனம் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைலிருந்து வளரும் போதே கழுத்துக்கு ஒரு வளையம் போடுவாங்க. வளர 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 ரெண்டாவது வளையம், மூணாவது வளையம், நாலாவது வளையம், அஞ்சாவது வளையம், பத்தாவது வளையம், இப்படி கழுத்து கொக்கு மாதிரி நீண்டுட்டு இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் அங்க உள்ள வாலிபர்களுக்கு ரொம்ப விசேஷமானது, அதுக்கு கியூல நிக்கிறாங்க வாலிபர்கள், அவ்வளவுதான் கட்டுவேன்னு. நமக்கு என்ன நினைக்குது, இப்படி ஒரு கோர முகம் உண்டா, இப்படி ஒரு கோர ரூபம் உண்டா நாம நினைக்கிறோம். அந்த கலாச்சாரத்துல அவர்களுக்கு அது அழகு. அதே மாதிரிதான் நீதிபதிகள் உன்னத பாட்டு அந்த புஸ்தகத்துல சொல்லுது, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய், நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய். கர்த்தருடைய பார்வையில எல்லாமே நாம் அழகு பெற்றவர்கள் தான். காக்கிக்கு தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவருக்கு நீ என்ன நிறத்தில் இருந்தாலும் சரி, அது அவருடைய பார்வையில நீ அழகுள்ளவன் அழகுள்ளவள். நான் இப்படி இருக்கிறனே அப்படின்னு சலிச்சிக்காத, தேவ பார்வையில நீ அழகுள்ளவள், நீ அழகுள்ளவன். உன்னுடைய நிறத்தை பார்த்து, உன்னுடைய உருவத்தை பார்த்து ஏன் கர்த்தர் என்னை இப்படி படைச்சார் அப்படி சொல்லவே சொல்லாத. இந்த உலக மக்களுக்கோ உன்னுடைய உள்ளத்துக்கோ அது அசிங்கமா இருக்கும், ஆனா தேவ பார்வையில நீ அழகுள்ளவன், நீ அழகுள்ளவள், சோர்ந்து போகாதே. ஏன்னா நீ அவருடைய சாயலில நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற. அந்த எண்ணம் உனக்குள்ளே வருமானா உன்னை நீ வெறுக்கவே மாட்டேன். அப்ப மனுஷன் எப்படி இந்த உருவத்துல சிருஷ்டிச்சிட்ட, அடுத்தது என்ன செஞ்சாராம், நாசியில் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். மண் பொம்மை இப்பொழுது உயிர் பெற்றது. இப்ப மூன்று காரியங்கள் அவனுடைய சரீரத்தில் இருக்குது, ஒன்னு ஸ்பிரிட், ரெண்டு சோல், மூணு பாடி, ஆவி ஆத்மா சரீரம். இந்த மூன்று நிறைந்ததுதான் ஒரு மனுஷன். ஆவி ஆவிக்குரிய காரியத்தை பத்தியே சிந்திக்கும், ஆத்மா அது இன்டலெக்சுவல் காரியம், ஆவி சொல்லுகிறத செயல்படுத்துகின்றது. ஆனா இந்த மாமிசம் இருக்குதே அது கொஞ்சம் மோசமானது, அது பலவிதமான சுபாவங்களை கொண்டது. இந்த மாமிச சரீரத்துல கோபம் உண்டு, காமம் உண்டு, இதெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது, கோபத்தை அட்மிட் பண்ணுது. ஏன்னா கர்த்தருக்கும் கோபம் வருது, நமக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபத்துல தப்பு இல்லை. ஆனா இந்த முன் கோபம் இருக்குது பாருங்க, அதுதான் ஆபத்து. அதனாலதான் தீத்தனுடைய புஸ்தகம் முதலாதிகாரம் ஏழாவது வசனத்துல சபையில மூப்பனா தெரிஞ்செடுக்கணும்னா, போதகரா தெரிஞ்செடுக்கணும்னா முன் கோபம் உள்ளவர்களை தெரிந்தெடுக்க கூடாது. திமத்தினுடைய புஸ்தகம் மூணாம் அதிகாரத்திலையும் தீத்தனுடைய புஸ்தகத்திலும் நீங்க சபையில எல்டர்ஸை எப்படி தெரிஞ்செடுக்கணும் அப்படின்றதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்குது. ஒரே மனைவியுடையவனா இருக்கணும், சொந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறவனா இருக்கணும். இதுல ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன, முன்கோபம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் சபையினுடைய யூனிட்டியை தகுத்துடும். ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க, அதுக்குள்ளேயே சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கோபப்படுவாங்க, எப்படி அவர் பேசலாம், அந்த பேச்சை வாபஸ் வாங்க வாபஸ், உடனே சபை ஸ்பிளிட் ஆகிடும்.
அந்த முன்கோபம் தான் குடும்பத்தையும் உடைச்சிடும். கொஞ்ச நீ அடக்கி இருந்தனா பிரச்சனை இவ்வளவு தூரம் விவகாரத்துக்கு வந்திருக்காது. அந்த முன்கோபத்தினால தானே பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துச்சு. கோபம் தப்பு இல்லைங்க, ஆனா முன்கோபம் தான் ஆபத்தானது. கோபம் இயற்கையானது. அதே மாதிரி காம சிந்தை அதுவும் இயற்கையானது. ஒரு தம்பி சொன்னாரு, நான் இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டேங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மூட்டையில உங்களுடைய மீட்டிங்ல விக்ரமசிங்கபுரத்துல, ஆனா இப்ப நான் பழைய மாதிரி ஆயிட்டேங்க. ஏன் தம்பி அந்த பழைய பாவத்தையே திருப்பி செஞ்சிட்டியா? இல்ல இல்ல, அந்த பாவத்தை நான் செய்யல. அப்புறம் ஏன் இல்ல? என்னுடைய உள்ளத்துல அந்த பாவ சிந்தனை வருது, அந்த காம எண்ணங்கள் வருது, நான் கரைப்பட்டுட்டேன், நான் திருப்பி பாவி ஆயிட்டேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி, அது கடவுள் உனக்கு கொடுத்தது. அந்த காம எண்ணம் அது கர்த்தர் கொடுத்தது, அதை நீ தப்பு சொல்லாதே. அதுக்காக தான் கர்த்தர் அந்த காமத்தை தவறான விதத்துல செலவு செய்யும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. மற்றபடி அந்த சிந்தை வருகிறதுல தவறு இல்லை. ரோமர் கெழுத நிருபம் 7:17-24 வாசிச்சு பாருங்க. நான் இச்சிக்காததை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். எந்த பாவத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறனோ அந்த பாவம் எனக்குள்ள வருது. அப்படி குற்றக்காரன் நான் அல்ல, என் சரீரமே, என் மாம்சம் தான் குற்றம். அதாவது கர்த்தர் கொடுத்த சரீரத்தை குற்றப்படுத்துறாரு. ஏன்னா அது எனக்குள்ள இருக்கிறதுனால தானே திரும்ப அதே பாவத்தை செய்யணும் போல எனக்கு தோணுது. 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? அப்படி கண்ணீர் விட்டு கதறாரு. யாராவது ஒருத்தர் இந்த 24 முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னாக்கா ஆனான பண்ண பவுலே அந்த ஆளு அழுதாரு, அப்புறம் நாமெல்லாம் எங்கத்து மூல அப்படின்னு தொடர்ந்து பாவம் செய்வாங்க. ஆனா அந்த பவுலுக்கு வெற்றி கிடைச்சது. 8:1 8:6 பாருங்க, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நீ என்ன சிந்தனையோட எந்திரிக்கிறியோ அந்த மாதிரிதான் பகல் முழுவதும் ஜபத்தோடு எந்திரிச்சு, பைபிள் வாசிப்போடு எந்திரிச்சு, ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட நீ போனேனாக்கா ஆவிக்குரியனாகவே நீ இருப்ப. அப்ப இது எப்படி நீ மேற்கொள்ள முடியும்? கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அந்த விடுதலை உண்டுன்னு எழுதுறாரு. இதே மாதிரி என்ன விட முடியலேன்னு அழுதவரு இப்ப என்ன எழுதுறாரு? கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எப்படி போகல இது? பிலிப்பிற்கு எழுதுற 4:9-11 பாருங்க. இப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், சம்பூர்ணமா இருக்கும் எனக்கு தெரியும், பட்டினி கிடக்கும் தெரியும். எப்படி போகல? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, இந்த சரீரத்தை என்னால கட்டுப்படுத்த முடியாது. கண்டதை கேக்குது, கண்ட நேரத்துல கேக்குது. ஆனா என்னை பலப்படுத்துகிறவர் எனக்குள் வந்ததுக்கு பிறகு அவர் என்னை அதை மேற்கொள்ளும்படியான பலத்தையும் சக்தியும் கொடுக்கிறார். அதுவே அந்த காம எண்ணங்களோ காம சிந்தைகளோ பாவம் அல்ல. அதுக்குன்னு தேவன் ஒரு ஒழுங்கை வச்சார். இந்த காம சிந்தைகளை விவாகம் என்கிற ஒரு ஏற்பாட்டை பண்ணி அங்க நீ காமிக்கலாம். அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? உன்னை நீ கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்ல அந்த மொழிபெயர்ப்பு இச்சை அடக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல்னு எழுதியிருக்கும். அப்போ உன்னை நீ உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னால அதை கட்டுப்படுத்த முடியும். அது வரைக்கும் திருமணம்ன்ற ஒரு காரியம் என்னோட வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் இதை நான் கட்டுப்படுத்துகிறேன். அப்போ கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அது வரைக்கும் உன்னை நீ கட்டுப்படுத்து, பாவத்துல நீ அலையாத. அதுக்கு நீ இடம் கொடுக்கும் போது அது எல்லா தவறுகளுக்கும் காரணமாயிடும். அதனாலதான் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்ல, பாவத்துக்கு நீ இடம் கொடு, பிசாசுக்கு நீ இடம் கொடுக்காது. பிசாசா ஒருத்தனுடைய உள்ளத்துல ஏறவே மாட்டான், அதுக்கு அதிகாரமே கிடையாது. பைபிள் அதுக்கு திட்டமா அதுக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள பிசாசு நுழைய அதிகாரம் கொடுக்கல. ஆனா நீ இடம் கொடுத்தனா அவன் உள்ள போடுவான். எப்படி இடம் கொடுக்கறோம்? ஜெபம் பண்ணாம வெளியே போற, பைபிள் வாசிக்காம வெளியே போற, எதிர்த்து எதிர்த்து நீ பேசுற, பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீ இன்விடேஷன் கொடுக்கற மாதிரி அதெல்லாம். உடனே இப்படிப்பட்ட இருதயம் தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவான். இடம் கொடுக்காதே, பிசாசுக்கு இடம் கொடுக்காது. அப்போ இதெல்லாம் இயற்கையாக கர்த்தர் நம்முடைய சரீரத்துல கொடுத்திருக்கிறார். அதை நாம எப்படி சரிப்படுத்த முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 ஆவியின் கிரியைகளினாலே உன்னுடைய மாம்ச கிரியைகளை நீ அழித்து விடு. எப்படி அழிக்க முடியும்? ஆவியினாலே மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட முடியும். கலாத்திரிக்கை எழுத நிறுவம்
ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நினைக்கிறேன். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் பயங்கர போராட்டம். இப்போ இந்த போராட்டத்துல நீ எதுக்கு தீனி போடுறியோ நீ அதுவாக நீ மாறி விடுவாய். எந்த மாதிரி உணர்ச்சிக்கு நீ தீனி போடுறியோ அதுவாகவே மாறி விடுவாய். அதனால தான் இன்னைக்கு ஹோமோசெக்சுவல், லெஸ்பியன் இந்த கேரக்டர்லாம் வருது. இது இயற்கையா வர்றதில்ல, சரீரத்துல எல்லாருக்குமே அந்த ரெண்டு ஃபீலிங் இருக்குது. நீ எதுக்கு தீனி போடுறியோ அதுவாக நீ மாறி விடுவாய். இது வந்து இயற்கையினால உண்டானதில்ல, நீ தான் நீ அதுக்கு இடம் கொடுத்துட்ட. நீ ஆகவே இப்படிப்பட்ட சரீரம் மாம்ச சரீரம், ஆனா ஆவி ஆத்மா சரீரம். நீ ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ தொடங்கிட்டனா இந்த சரீரத்தையும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ கொண்டு வந்து வைக்க முடியும். உனக்கு ஒரு ஃப்ரீ வில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஃப்ரீ வில்ல நீ எதை இஷ்டப்பட்டு செய்யறியோ, எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறியோ, அந்த அடிப்படையில உடைய ஆவிக்குரிய ஜீவியம் பழுதற்றதும் பாவமற்றதுமாக காணப்படும். ஆவி ஆத்மா சரீரம். இப்ப நம்ம வெளியில காணப்படுகிறது இந்த சரீரம் இருக்குது, இது உண்மையான சரீரம் அல்ல, உண்மையான மனுஷன் அல்ல. அப்போ ரெண்டு விதமான மனிதரை குறித்து வேதத்துல சொல்லுது. ஆனா ஆவி ஆத்மா சரீரம், நீ ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ தொடங்கிட்டனா இந்த சரீரத்தையும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ கொண்டு வந்து வைக்க முடியும். உனக்கு ஒரு ஃப்ரீ வில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஃப்ரீ வில்ல நீ எதை இஷ்டப்பட்டு செய்யறியோ, எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறியோ, அந்த அடிப்படையில உடைய ஆவிக்குரிய ஜீவியம் பழுதற்றதும் பாவமற்றதுமாக காணப்படும். ஆவி ஆத்மா சரீரம். இப்ப நம்ம வெளியில காணப்படுகிறது இந்த சரீரம் இருக்குது, இது உண்மையான சரீரம் அல்ல, உண்மையான மனுஷன் அல்ல. அப்போ ரெண்டு விதமான மனிதரை குறித்து வேதத்துல சொல்லுது. உள்ளான மனிதன், 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 வசனத்துல சொல்லுது, நாங்கள் புறமே உள்ள மனுஷனாலே மனுஷர்களாலே நாங்கள் பிரச்சனையினாலே நாங்கள் அழிக்கப்பட்டாலும் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. புறம்பே காணப்படுகிற மனுஷன், உள்ளான மனுஷன், புறமே நம்ம அனுபவிக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்திக்கிட்டே இருக்குது. ரெண்டு மனுஷனை பத்தி பேதுரு சொல்லும் போது இன்னர் மேன் அப்படின்றாரு, உள்ளே இருக்கிற மனிதன். அப்போ ரெண்டு மனிதன் பார்க்கிறோம், வெளியே காணப்படுகிற இந்த சரீரத்தில் ஃப்ளஷ்ல காணப்படுகிற மனுஷன், அடுத்தது உள்ள இருக்கிற மனிதன், அவன் தான் ஆத்மா. அவன் ரெண்டு மனுஷர்களே நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்குது. சரி, செத்து போயிட்டா என்ன நடக்கும்? வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன் செத்து போயிட்டா என்ன நடக்கும்? சிலெல்லாம் சொல்லுவாங்க, அவன் எல்லாம் சும்மா இங்க ஆவியா அலைஞ்சிட்டு இருப்பான், மோட்டர் பைக்கில் அடிபட்டா அந்த ஆத்மா இதை வந்து பாதியிலேயே செத்து போனதுனால, தூக்கு போட்டு செத்து போனதுனால அந்த ஆவிக்குள்ள தேதி நிச்சயம் இருக்கிற தேதி வரைக்கும் அந்த ஆவி இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கும். அப்படி அல்லவே அல்ல. எந்த மாதிரி செத்தாலும் சரி, நீ தூக்கு போட்டு செத்தாலும், நீ ட்ரெயின்ல அடிபட்டு செத்தாலும், பைபிள் என்ன சொல்லுது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனம், சரீரம் மண்ணுக்கும் ஆவி கர்த்தருடைய கைக்கும் போய் சேர்ந்திருந்தது. நீ ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ செத்து போனவங்களுடைய ஆவி நேர கர்த்தருடைய கைக்கு போயிடுது. அப்புறம் என்ன நடக்குது? நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற. நீ ரட்சிக்கப்படாதவனா பாவம் செய்ததோடு அந்த மாதிரி நிலைமையிலே நீ செத்து போயிருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற. அப்ப நீ சரீரத்துல செய்யப்படுகிற பாவத்துக்கு ஆத்மா தண்டனை அனுபவிக்குது, நீ தண்டனை அனுபவிக்கிறது. ஏன்னா சரீரம் மண்ணுக்கு போயிடுது. நியாய தீர்ப்பின் சமயத்துல உன் ஆத்மா தான் அந்த வேதனையை அனுபவிக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 18 அதிகாரம் 4 வசனம் 20 வசனம், உன் மாம் பாவத்தினாலே ஆத்மா செத்து போகும்னு எழுதியிருக்குது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலையும், நீ பெரம்ப கையாடாமல் இருந்தா அந்த ஆத்மாவை நீ பாதாளத்துக்கு அனுப்புறேன்னு சொல்ற. அவனை நீ கடித்து கொண்டு அவனை சரிப்படுத்தல அப்படின்னா அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும். சரீரம் அல்ல, சரீரம் மண்ணுக்கு போகுது. ஆனா தண்டனை அனுபவிக்கிறது யாரு? ஆத்மா.
ஆனா ஒரு சிலர் மரித்ததற்கு பிறகு மரித்ததற்கு மரிப்பதற்கு பிறகு நியாய தீர்ப்புக்கு பிறகு அனுபவிக்க வேண்டிய நரக வேதனைகளை உயிரோடு இருக்கும்போதே அனுபவிப்பாங்க. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுகிறதுன்னு வசனம் சொல்லுது. சிலருக்கு மாத்திரம்தான், சிலர்லாம் புலம்புறத நீங்க பார்த்துருக்கலாமே, உயிரோடு இருக்கும் போதே சொல்லுவாங்க, என் பொன் என்னுடைய மனைவிக்கு செஞ்ச துரோகங்க நான் இன்னைக்கு இந்த வேதனையை அனுபவிக்கிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் இன்னைக்கு நான் இந்த வேதனையை அனுபவிக்கிறேன், பல நஷ்டங்கள் பல ஏமாற்றங்கள் இதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய நியாய தீர்ப்புக்கு பிறகு அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள். சிலர் தன்னுடைய சரீரத்துல வியாதியாக அல்லது சில பிரச்சனைகளோடு இந்த உலகத்துல துடியா துடிக்கிறாங்க, வாய் திறந்து கதறாங்க, எனக்கு தெரியும் என் பாவத்தினாலதான் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன். இதுதான் ஒரு சிலருக்கு மாத்திரம் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி அவருக்குரிய தண்டனை முந்தி கொள்ளுகிறது. ஆனா பெரும்பாலானவர்கள் எல்லாருக்குமே நியாய தீர்ப்புக்கு பிறகுதான். அப்ப இதுதான் வேத புஸ்தகம் நம்மளை போதிக்கிறது, ஆவி ஆத்மா சரீரம். ஒருத்தர் ஒரு அம்மா கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இத்தனை வருஷம் ஆகுது, நானும் ஒரு நாள் சாவேன், என் புருஷனை பரலோகத்துல அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் திருப்பி கேட்டேன், உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்றது என்ன நிச்சயம்? மனம் திரும்பின அனுபவத்தோட உன் புருஷன் செத்து இருந்தாங்களா என்று சொன்னா அவங்க பரலோகத்துக்கு அல்ல பரதேசிக்கு அனுப்பப்படுவாங்க. நீங்களும் மனம் திரும்பி செத்து போனீங்கன்னா பரதேசில ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியும். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் செத்து போனவங்களை ஐடென்டிஃபை பண்ற மூணு இடம் இருக்குது. ஒண்ணு பரதேசி பாதாளம், இன்னொன்னு 1000 வருஷ அரசாட்சி, ரெண்டு புதிய வானம் புதிய பூமி. இந்த மூணு இடங்கள்ல தான் செத்து போனவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன எங்க தாத்தா அப்படின்றது அடையாளம். நீயும் மனம் திரும்பி அவங்களும் மனம் திரும்பினாங்க, இந்த அடையாளம் கண்டுபிடிக்கிற இந்த இடத்துல இருக்கலாம். ரெண்டு பேருமே மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா பாதாளத்துல ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கலாம். ஆனா அடையாளம் பரலோகத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஏன் பவுல் சொல்றார், அங்க நாம் தூதர்களை போல இருப்போம். தூதர்கள் ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாத தன்மை உள்ளவங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இது எங்க அக்கா அம்மா நீ இன்னும் கண்டுபிடிக்க முடியாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியத்துல இந்த அம்மாவுக்கு நான் அப்படிதான் நான் பதில் சொன்னேன். ஆகவே குடும்பமா ரட்சிக்கப்படுறது போல உள்ள பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லை. குடும்பமா கர்த்தருடைய பாதத்துல போய் சேரலாம், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? அது குறித்து நாளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். அப்போ மனுஷனார்னு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிட்டோம், ரொம்ப டீப்பா போக முடியல. அடுத்தது பார்ப்போம் தெய்வம் யார். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல தெய்வத்தை குறித்து கடவுளை குறித்து ஒரு ஒரு தவறான எண்ணம்னா அவர் தண்டிக்கிறவர், அவர் சிக்ஷிக்கிறவர், அவர் நரகத்துல தள்ளுறவர், அவர் 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 கோபிக்கிறவர், அப்படிலாம் ஒரு எண்ணம். அதனாலதான் தூதர்களை பார்த்தா கூட ஜனங்க பயப்படுவாங்க, ஐயோ நான் தெய்வத்தை கண்டேன் நான் செத்து போயிட்டேன் செத்து போயிடுவேன் அப்படி பயந்தாங்க. ஆனா அந்த சுபாவங்கள் ஆண்டவருக்கு உண்டுதான். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, அவர் சபிக்கிறவர், அவர் சபிச்சிட்டா 7 தலைமுறை 1000 தலைமுறை ஆசீர்வாதம், அதே மாதிரி சாபமும் 7 தலைமுறை. பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசத்துக்கும் புதிய ஏற்பாட்டுடைய உபதேசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் கொஞ்சம் வித்தியாசம். யாத்ராகம புஸ்தகம் 23:23-24 போட்டிருக்க, ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. அந்த காலத்தினுடைய சட்டம், ஒருத்தனை கொன்னாக்கா பதிலுக்கு அவன் கொல்லப்பட வேண்டும். இது அந்த காலத்தினுடைய சட்டம். நாம என்ன சொல்லுவோம், இது என்ன நியாயங்க, இது கொலைக்கு கொலைனாக்கா மனுஷருடைய ஞானத்திலே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ராத்திரி குஜராத்ல 1000 பேர் கொல்லப்பட்டாங்க, அடுத்த ராத்திரி கொல்லப்பட்டவங்களுடைய ஜாதியிலிருந்து 1000கணக்கான பேர் புறப்பட்டு மற்றொரு ஜாதியில இருக்கிறவங்களை எல்லாம் கொன்னு குவிச்சாங்க 1000கணக்கில். சமாதான கமிட்டி கூடும் போது எல்லா ஜாதியும் உட்கார வச்சு பேசும்போது அவன் தான் ஏதோ வைராகியத்துல அப்படி கொன்னான். பதிலுக்கு நீயும் இப்படி செஞ்சனா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு இந்த உலகத்துல நீ யார் இருக்க முடியும், யாருக்காக இந்த உலகம் இப்படி நாம பேசுறோமே. அப்போ தேவனே இந்த சட்டத்தை ஏன் அப்படி கொடுத்தாரு, கொலைக்கு கொலை, இது கர்த்தரிட்ட சட்டம் தான்.
தேவன் தப்பு செய்யறவரா இல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதினு அவருக்கு பேரு. அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் ஏன் வந்தது? இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்துல வந்த போது சிலர் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க. விவாகரத்து செய்யலாம்னு சொல்லி தள்ளுதல் சீட்டை கொடுத்து விவாகரத்து செய்யலாம்னு சொல்லி மோசே எழுதியிருக்கிறானே குரு, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்ப இயேசு பதில் சொல்றாரு, மோசே எழுந்த உண்மைதான், ஆனா ஏன் அப்படி எழுதுனா தெரியுமா? உங்கள் இருதயத்தின் கடினத்தை நிமித்தமாய் அப்படி எழுதுன. மற்றபடி தேவனுடைய சித்தம் கல்யாணம் கட்டினவங்க விவாகரத்து செய்யக்கூடாது. அதனால்தான் 1 கொரிந்தியர் 7:10 நீங்க வாசிச்சீங்கனாக்கா, விவாகம் செய்து கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தர் உரைக்கிறதாவது. எந்த பிரசங்கத்தையும் போல கர்த்தர் சொன்னார்னு சொல்றதே இல்லை. அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, புருஷன் மனைவி விட்டு பிரியக்கூடாது, மனுஷன் மனைவி புருஷனை விட்டு பிரியக்கூடாது. இது யாருடைய உபதேசம்? கர்த்தர் சொன்னது, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஆதியிலிருந்தே கர்த்தர் பிரியப்படுகிறத பிரிக்கிறத விரும்பாதவர். அவர் சேர்க்கிற தேவன், பிரிக்கிற தேவன் அல்ல. அப்ப இன்னைக்கு எல்லா யூரோப்பியன் கல்ச்சருக்கு மாதிரி நிறைய பேர் இப்ப என்ன பண்றது, விவாகரத்து தண்ணிப்பட்ட பாடாய் போச்சு, ஒத்து வரலையா பிரிஞ்சுப்போம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிங்கன்னு சொல்றவங்க எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் சரி தாங்கி சகிச்சு, அவங்க விபச்சாரம் பண்ணவங்களானாலும் சரி, புருஷன் பாவம் செஞ்சவனா இருந்தாலும் சரி, 1 கொரிந்தியர் 13 சொல்லுது பாருங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். நான் இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன், இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமே அந்த ஆளோடு தொடர்பு வைக்க மாட்டேன் அப்படின்னா நீ நம்பலாம். ஏன்னா நீ கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்புல உன் மனைவி அப்படி நம்பி ஏற்றுக்கொள்ளலாம், உன் புருஷனை நம்பி நீ அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். தேவன் மேல வைத்த அன்பு, தெய்வத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டனாக்கா அந்த அன்பு சகலத்தையும் தாங்க முடியும், சகிக்க முடியும். உபதேசம் எப்படி வித்தியாசம் பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். அதே மாதிரி சாபமும் அப்படிதான், 7 தலைமுறை வரைக்கும் சாபம். ஆனா சாபத்தை கொடுத்த தேவன், இந்த சட்டத்தை ஏற்றினவர், அந்த சட்டத்தை திருத்தவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏற்றினவருக்கு திருத்தத்துக்குள்ள அதிகாரம் உண்டு. ஆகவே இந்த சாபத்தை பார்த்துட்டு எல்லா எத்தனையோ பேர் கலம்புவாங்க. என் வசனத்துக்கு நீ கீழ்படியாம போனா 7 தலைமுறை வரைக்கும் நீ பாதிக்கப்படுவேன், சாபத்தினால நீ வேதனைப்படுவேன். ஆனா அதே தேவன் இரக்கமுள்ளவர், என்ன சொல்றாரு தெரியுமா? அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன் புளிக்குது, இன்னொருத்தன் சொன்னனக்கா இது என்ன நியாயம்? அவரே தான் இந்த உதாரணத்தை சொல்றாரு, சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆகவே அவன் ஆத்மா கிட்ட அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நான் ஏன் புள்ளைய தண்டிக்கணும்? ஆனால் அப்பன் செய்யற பாவத்துக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் அல்ல, சாபம் தொடராது, ஆனால் பாதிப்பு ஏற்படும். பயங்கர குடிகார சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அவரு பகலும் ராத்திரி குடிக்கிறவர், வேலையிலிருந்து டிஸ்மிஸ் ஆக்கப்பட்டார். அவங்க ரெண்டு பிள்ளைங்க ஊட்டியில சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் படிக்கிற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து இருந்தாங்க. உள்ளன் கோட்டும் உள்ளன் பேண்ட்டும் டையும் ஷூவும் ட்ரிம்மா அந்த கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க இப்ப சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் டிஸ்மிஸ் ஆன உடனே அவருக்கு பணம் எதுவுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில அவ்வளவு பணம் கட்டி அந்த பிள்ளைங்களை அங்க படிக்க முடியாது. ஊட்டில இருந்து பிள்ளைங்களை திருப்பி கொண்டு வந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ் மீடியம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுதான் பாதிப்பு. அப்பங்காரன் செஞ்ச பாவத்துக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஜாக்கிரத, நீ செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க தெரியுமா? எங்க அப்பா நல்ல ஜாப்ல இருந்தாங்க, கை நிறைய சம்பாரிச்சாங்க, குடிச்சே தீத்தாரு, சூதாட்டத்திலேயே தீத்தாரு, அதனாலதான் நாங்க எஸ்எஸ்எல்சியோட நின்றுட்டோம். எங்க அப்பா மாத்திரம் அந்த குடி பழக்கம் இல்லாம இருந்திருந்தாருனாக்கா இன்னைக்கெல்லாம் நாங்க எங்க படிப்பு கோல்டு மெடல் வாங்கணுமே எஸ்எஸ்எல்சியில. தொடர்ந்து படிக்க முடியாம போச்சே எங்க அப்பானாலதான், எங்க அப்பானாலதான். பிள்ளைகள் எப்படி சலிச்சு இருப்பாங்க தெரியுமா? நீ செய்யற தப்பு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா இது சாபம் அல்ல, தண்டனையும் அல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, சாபம் இருக்குதுன்றாங்க. அந்த சாபத்தினாலதான் நீ இப்படி ஆயிட்ட, கிட்ஸ் வந்துருச்சு, மனநோய் வந்துருச்சு,
அப்படின்னா அது சாபம், அது மூதாதையர்கள் செஞ்ச சாபம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. தயவுசெய்து நம்பாதீங்க, அதெல்லாம் அவங்களுடைய சொந்த அபிப்பிராயமா இருக்கலாம். வசனத்தின் அடிப்படையில் சொல்லணும், வசனம் தெளிவா சொல்லுது சாபமே கிடையாது. கொஞ்ச நஞ்சம் இருந்த சாபம் கூட இயேசு சிலுவையில் சுமந்தார் தானே நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் சாபம் சொல்லிட்டு ஜனங்களை ஏமாத்துறாங்க? ஜெபிக்கிற சமயத்துல எல்லாம் அந்த சாபம் உன்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டாம், ஏன்னா அந்த சாபங்கள் கிடையாது. இப்போ அவன் அவன் செய்த தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா உன் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, அது உண்மை. ஆனா சாபத்தினால் அல்ல, தண்டனையும் அல்ல. ஆகவே பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் வேற, புதிய ஏற்பாட்டு சட்டம் வேற. அதனுடைய உபதேசங்கள் வித்தியாசம், புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் வித்தியாசம். ஜீவனுக்கு ஜீவன், கொலைக்கு கொலன் தானே இருந்துச்சு இல்லையா? அதே தெய்வம் தான் புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கு பிறகு ஏற்படுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஒரு கண்ணத்தை அடிச்சானாக்கா மறு கண்ணத்தை காட்டு. கொலைக்கு கொலைன்னு சொன்னவரே தான் இந்த உபதேசத்தை சொல்றாரு, ஜீவனுக்கு ஜீவன் சொன்னவரே தான் இந்த உபதேசத்தை. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்க சிநேகித்தால் அதுல என்ன பலன் உண்டு? உங்களை வெறுக்கிறவர்களை சிநேகியுங்கள். எப்படி இருக்குது பாருங்க உபதேசம், அந்த உபதேசத்தினுடைய மாற்றம் எப்படி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களாகவே இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தையே தன்னுக்குள்ளும் தன்னுடைய சபைக்குள்ளையும் கொண்டு வர்றாங்க. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சி பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டுல ஜனங்களுடைய அபிப்பிராயம், தேவன் இப்படியாக தண்டிக்கிறவர், சபிக்கிறவர், கொல்லுகிறவர். ஆனா அதே சமயத்துல தேவனின் மற்றொரு சுபாவம் ஜனங்களுக்கு விளங்கல. தேவனுக்கு ரெண்டு சுபாவம் உண்டு. மற்றொரு சுபாவம் என்ன? அவர் நல்லவர். நாகும் தீர்க்கதரிசின் புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கர்த்தர் நல்லவன் சொல்லுதும், அடுத்த வார்த்தையை சொல்லுது அவர் எரிச்சல் உள்ள தேவன். இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் அதிகாரம் உள்ளவர், உரிமை உள்ளவர். ஏன் கேட்கறதுக்கு நீ யாரு? அது அவருடைய உரிமை உள்ளது. முன்னெல்லாம் நம்ம பார்ப்போம் தேவன் வந்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா தேவன் பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறார். ஏசாவை வெறுத்து யாக்கோபை நான் நேசிக்கிறேன், இது பட்சபாதம் தானே? ஏன் கேட்க முடியாது? யாரை சிநேகிக்கிறனோ அவனை நான் சிநேகிப்பேன், யாரை வெறுக்கிறேனோ அவனை நான் வெறுக்கிறேன். அது ஏன் இஷ்டம்? ஏன் கேட்க நீ யாரு? உருவாக்குகிற குயவங்கிட்ட போய் என்னை ஏன் இப்படி உண்டாக்குறேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்க நமக்கு அறிகுது கிடையாது. சகல அதிகாரங்களையும் பெற்றவர் அவர். அவர் செய்வதில் எதுவுமே தவறு முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, தவறு காண்பி காணவே முடியாதவர் அவர். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே ஒரு பக்கம் மாத்திரமே ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்றொரு பக்கம் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார்ன்றத புரிஞ்சு கொள்ளல. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நீண்ட வசனம் ஒன்று சொல்லுது. அன்பா இருக்கிறான்னு சொல்லதே, அன்பாகவே இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அன்றும் இன்றும் என்றும் அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை. அன்னைக்கும் அதே அன்பு இருந்தது, ஆனா ஜனங்க விளங்கி கொள்ளல. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய அன்பை விளங்க செய்வதற்காக தன்னுடைய ஒரே பேரனாகிய குமாரனை சாவதற்கென்றே இந்த உலகத்துக்குள் அனுப்பினார். யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்லியிருக்குது, இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார். அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, நேசிக்கிற தேவன். அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரனாகிய குமாரனை மேசியாவாக சாவதற்கென்றே இந்த உலகத்துக்குள் அனுப்பினார். அவருடைய திட்டம் என்ன? குமாரன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் மனம் திரும்பவர்களை பரலோகத்தில் கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுதான் அவருடைய திட்டம். ஆகவே குமாரன் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினார். அனுப்பும் போதே அவர் என்ன சொன்னாரு? மரியாளுக்கு சொன்னார், உன் வயதிலே ஒரு வயிற்றிலே கர்ப்பம் உண்டாகும், நீ பிரசவிப்ப, அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேரிடணும், ஏன்னா ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர் ரட்சிப்பார். அப்ப இயேசுன்னு பேரிடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா கூடவே இன்னொரு பேரும் அவருக்கு உண்டானது, இம்மானுவேல் என்ற பெயர். தீர்க்கதரிசின் மூலமாகவே அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று சொன்ன என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட. ஒரு காலத்துல தேவன் தூரத்துல இருந்தவர். அப்படிதான் தாவீது சொல்றான் 129வது சங்கீதத்துல, கர்த்தாவே நீர் என்னை தூரத்தில் இருந்து ஆராய்ந்து அறிகிறீர். ஆனா இப்போ அப்படி அல்ல, தேவன் தூரத்தில் அல்ல, நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? கிறிஸ்து
அவருக்கு மாத்திரமே வரத்துக்கு திட்டம் இருந்தது. ஆனா பிதாவும் அந்த திட்டத்தை மாத்தி மகா பரிசுத்தர் அவர் தன்னுடைய திட்டத்தை எப்படி மாத்துறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 23-24 வசனம் இப்படி சொல்லுது, ஒருவன் என் வசனத்தை கை என்னை நேசிப்பானால் என் வசனத்தை அவன் கை கொள்ளுவான். என் கிறிஸ்து மேல என் மேல அன்பா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னாக்கா அவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தாதான் அந்த உரிமை இருக்குது. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை எப்ப இருக்குது? அவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது மாத்திரமே. நீ கீழ்ப்படியலனாக்கா நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ள உனக்கு உரிமை கிடையாது. நான் இயேசுவில ரொம்ப நேசம் வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன் சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. சரி, அப்படி நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீ கர்த்தருடைய பிள்ளையா நீ இருந்தனா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? பிதாவானவர் உன்மேல் அன்பாயிருப்பார். கிறிஸ்துவ நீ நேசிக்கிறபடினாலே கிறிஸ்துவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே அடுத்த சந்தோஷ செய்தி என்ன தெரியுமா? பிதா உன்மேல் அன்பா இருக்கிறார். யெகோவா சாட்சிகள் மேல அன்பா இருக்க மாட்டார். நாங்கெல்லாம் யெகோவாவுடைய பிள்ளைங்கள் சொல்றாங்களே அவங்க மேல அன்பா இருக்க மாட்டார். கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி நடக்கிறவங்க அவங்க மேல மாத்திரமே தான் பிதா அன்பா இருப்பார். 2 யோவான் 8:9 வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் பிதாவின் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசம் என்ன சொல்லுது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானப்படுத்துங்க. இதுதான் கிறிஸ்துவினுடைய உபதேசம். ஆகவே இந்த உபதேசத்தை மீறி நடக்கிறவங்க கிட்ட பிதா அன்பா இருக்க மாட்டார். அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். யார வேணாலும் நீங்க வீட்டுல சேர்த்தலாங்க, ஆனா பிதா மாத்திரம் போதும்னு சொல்ற ஆளை வீட்டுல சேர்த்த கூடாது. கொலகாரனை வீட்டுல சேர்த்தலாம், உனக்கு துரோகம் பண்ணவனே வீட்டுல சேர்த்தலாம், பிதா மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களாம் இப்படி பப்ளிக் மீட்டிங் எல்லாம் நடத்த மாட்டாங்க. நீ வரமாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரா வீட்டை சந்திப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிப்பட்டவனே நீ மீறி நீ சேர்த்தேன்னு வசனம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவர்களை வீட்டில் சேர்க்காமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். பிரைஸ் லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் சொல்றிய, அதெல்லாம் கூட நான் தப்பா சொல்லிட்டேன், அதை திருப்பி கொடுத்துருன்னு வாங்கிக்கோ. எப்படிப்பட்ட வசனம் சொல்லியிருக்குது பாருங்க. எப்போ சொல்லியிருக்குது? அந்த முதல் நூற்றாண்டிலேயே, அந்த காலத்திலே இப்படியே புறப்பட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. பிதா மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்ற கூட்டம். அப்படிப்பட்டவங்களுக்கு தயவுசெய்து செவிசாய கூடாது. ஏன் வீட்டுக்குள்ளேயே சேர்த்த கூடாதுன்னு சொல்றாரு? அவங்க பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றவங்க, குழப்பி விட்டுருவாங்க. அடித்தளம் உன்னுடைய வசனம் அடித்தளம் சரியில்லைனாக்கா நீ அவங்க கிட்ட பேச முடியாது. அப்புறம் அவங்க பக்கமா சேர்ந்துருவ நீ. அதனாலதான் ஆரம்பத்திலே கட் பண்றாரு. நீ சேர்த்தாத என்னத்துக்கு வம்பு? நீ சேர்த்தனா தானே நீ குழம்பி போற. சேர்த்தாத, அப்படி மீறி சேத்தனா அவனுடைய எல்லா பாவத்துக்கும் நீயும் பங்கு பெறன்ற. அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது, நீ செய்யாத பாவம்லாம் அவன் பாவம்லாம் உன் கணக்குல வந்துருது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாத்தீங்களா? அந்த காலத்திலேயே இந்த எச்சரிப்பு கொடுத்தாங்க. 2 யோவான் 8:9-10 வசனம் அப்படி சொல்லுது. அப்போ கிறிஸ்துவின் வசனத்தை நீ கீழ்ப்படிஞ்சு நேசிச்சனாக்கா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்யறாங்களா? அடுத்த வார்த்தை சொல்லுது, யோவான் 14:23-24 சொல்லுது, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எங்கெங்கெல்லாம் நாங்கள் நாம் சொல்லுதோ அதெல்லாம் திரியேக தெய்வத்தை சொல்லுது. ட்ரினிட்டி என்ற வார்த்தை பைபிள்ல எங்குமே கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் திரியேகமாக இருக்கிறான்றதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் பைபிள்ல உண்டு, ஆரம்பத்திலிருந்தே உண்டு. ஆகவே இயேசு மாத்திரமே நமக்குள் வாசம் பண்ணும் திட்டத்தோடு மேசியாவாக சாவதற்கென்றே அனுப்பின தேவன் இப்போ மனமிறங்கி மகா பரிசுத்தமான பிதா கூட நீ கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவரும் உனக்குள் வருகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க நாம. இப்ப நாம நம்முடைய இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? 3 பேர், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். எவ்வளவு கிருபை பெற்றவங்க! கிறிஸ்துவின் புண்ணியத்தினால இந்த காரியம். நம்முடைய இருதயம் எவ்வளவு மோசமான இருதயம், இந்த பாழான இந்த இருதய கல்லற மாதிரி இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள அவர் வந்து மகா பரிசுத்தமான பிதாவும் புத்தர் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் உள்ள வரணும்னா அது சாதாரண காரியங்களா? நம்ம எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க! சத்திய வசனத்தில் நான் பாடி இருக்கிறேன், வெள்ளை கல்லறை உள்ளே பாவமே
நெஞ்சன் பாவ கரையா ஜீவ ரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ வானாதி வானங்கள் இல்லையோ பூமியில் மாளிகை இல்லையோ பின்னே தெரிந்திருந்த ஏழையின் உள்ளத்தை பாவ கரையாவும் ஜீவ ரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆலயத்தில் வாசம் பண்ண ஆசைப்படுகிற தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆலயமா ஆக்கணும்ன்றார். ஏன்னா அவர் வந்து தங்கணும்னு ஆசைப்படுகிறார். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வார்த்தையும் சொல்றார், உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சாதாரண ஆள் இல்லையா நமக்குள்ள இருக்கிறது? இந்த எண்ணம் உன்னுடைய உள்ளத்துல இருக்குமானா, வியாதியை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன், நஷ்டத்தை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன், நடக்கிறபடி நடக்கட்டும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எதை பத்தி நான் இனிமே கவலைப்பட போறது இல்லை, என் தேவன் பெரியவர், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:16 நான் போய் நான் பேட்டர் வாழ்னை என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி அனுப்புகிறேன் சொல்றார். எப்படி சொல்றாரு? என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி. ஏன் அந்த வார்த்தை? பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்து போகிறவரா இருப்பார். சிம்சோன் மேல இறங்குவார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். கிதியோன் மேல இறங்குவார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். வந்து வந்து போகிறவராக இருந்தார். ஆனா கிறிஸ்துவின் அந்த புண்ணியத்தினால இப்ப என்ன கிடைக்க போகுது? நிரந்தரமாய் நம்மோடு நமக்குள் தங்கி இருக்கிறார். இது எப்ப நடந்தது இந்த விஷயம்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:13 வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியான வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்களே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். வசனத்தை கேட்டு மனம் திரும்பிங்க பாருங்க. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து மேலே சீல் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? இன்னும் வாவான் கூப்பிட்டு இருக்கலாமா? உனக்குள் இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். அவர் உனக்குள் இருக்கிறவரை வரவேற்க கூடாது. சில ஆராதனையின் சமயத்துல இப்ப ஆவியானவரை வரவேற்போம், எம்எல்ஏ வர்ற மாதிரி, எம்பி வர்ற மாதிரி, அப்படிப்பட்ட தவறான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏன் வரவேற்கிற? உனக்குள் இருக்கிறவரை உனக்குள் வச்சுக்கிட்டு ரெண்டு அல்லது மூணு பேர் என் நாமத்துல எங்க கூடினாலும் அங்கு நான் இருக்கிறேன், இருக்க போறேன்னு சொல்லல, இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இருக்கிறவரை போய் வரவேற்ற என்ன என்ன அர்த்தம்? சில சில இடத்துல வாவான்னு கூப்பிடுவாங்க, எங்கள் மத்தியில வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில வாரும்.
இங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவரை என் கண் முன்னாடி நான் பார்க்கறேன். அவருடைய பேர் எனக்கு தெரியும். அப்ப சத்தமா நான் சொல்றேன், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. அப்ப அவர் என்ன சொல்ற, ஏய்யா நான் தான் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்கிறேன், நீயும் பாக்குற. அப்புறம் ஏன் நீ கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற சொல்லுவாங்களா இல்லையா? வந்து விட்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், சொன்னபடி நமக்கு மத்தியில இருக்கிற. ரெண்டு பேர் இருந்தாலே நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டேன், வந்து விட்டார். அந்த விசுவாசத்துல வாக்கு மாறாத தெய்வமே, எங்கள் மத்தியில நீர் வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்குள் நீர் வாசமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதனால்தான் எபேசியருக்கு எழுதும் நிருபம் 4:30 சொல்லுது, உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீ ஏதாவது யாருக்காவது விரோதமா மனசை நீ வேதனைப்படுத்தினா, முதல்ல துக்கப்படுறது யாரு? உனக்குள் இருக்கிறவர். அவரை நீ வச்சுக்கிட்டு நீ அந்த தவறை செஞ்சேனாக்கா அவர் மனசு என்ன மாதிரி வேதனைப்படும்? இப்ப என்னுடைய மனைவி இங்க வந்திருக்காங்க, எங்க சொந்தக்காரங்க யாராவது, எங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க யாராவது இங்க வந்திருக்கிறாங்க வைங்க. இப்ப நான் பாட்டுக்கு நான் சேலத்துல அப்படி ஆகும் இப்படி ஆகணும் குருடா விடுறேன்னு வைங்க. அப்ப என்னுடைய மனைவி என்ன சொல்லுவா, என்னையா என்ன வச்சுட்டு இந்த புழுகு புழுகிறானே சொல்ல மாட்டாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க. அப்போ ஆவியானவர் உள்ள வச்சுக்கிட்டு நீ எந்த காரியம் செஞ்சாலும் அவர் மனது ரொம்ப துக்கப்படும். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமானாக்கா உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் பாவம் செய்ய மாட்டோம், எந்த தவறுகளும் செய்ய மாட்டோம். ஏன்? நீ அசைவாடும் ஆடு நடமாடிக்கொண்டிருக்கிற ஆலயமா இருக்கிறாய். உனக்குள் பிதா உண்டு, குமாரன் உண்டு, பரிசுத்தாவி உண்டு. இப்ப இந்த கேள்விய வீட்டுக்கு போற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு பாருங்க, இத்தனை வருஷமா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உள்ளையா வெளியவா? கண்களை மூடி நம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எழுந்து போகணும்னாக்கா ஜெபத்துக்கு முன்னாடி எழுந்து போவோம். அவசரமா போறவங்க தாராளமா போகலாம், தவறு இல்லை, பாவம் இல்லை. தேவன் நமக்குள் கடந்து வர ஆசைப்படுகிறார். நீ மனம் திரும்பி உன் பாவத்தை அறிக்கையிட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நீ பிரியமானால் பரலோக தேவன் கிறிஸ்துவின் புண்ணியத்தினால் திரியேக தெய்வமாய் நமக்குள் வாசம் பண்ண ஆசையாய் இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு உன்னுடைய இருதயத்துல இடம் கொடுப்பியா? வெறுமையான இருதயத்தோடு தயவுசெய்து இங்கிருந்து போகாத. உன்னுடைய இறுதி அவருக்கு வேணும்னு கேட்கிறாரு. உன் பணம் கேட்கல, உன் சொத்தை கேட்கல, உன்னுடைய இறுதியன்தான் கேட்கிற. மகளே மகனே, உன் முழு இறுதியத்தை எனக்கு தான் தான் கேட்கிற. அதை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? வேற என்னத்தை கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிற? ஒரு சின்ன காரியம், பாவத்தை விட்டுடு, மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ள வா, திரியேக தெய்வத்தை சுமந்து கொண்டு நீ போகலாம். எதை குறித்தும் பயப்படாதவனாய், உனக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் பயம் இல்லாதவனாய் நீ போகலாம். உன்னுடைய அலுவலகத்திலேயோ, உன்னுடைய ஆபீஸ்லயோ, உன் மேல அதிகாரிகிட்ட நீ பயப்பட வேண்டாம். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறான் என்ற உறுதி ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக்கோ. ஒவ்வொரு நாளும் நீ வெளியே போகும் போதெல்லாம் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள் இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்டு உறுதிப்படுத்திக்கோ. அப்படின்னா எதை பற்றி நீ கவலைப்படவே மாட்டேன், எதை பத்தியும் நீ வேதனைப்படவே மாட்டேன். மாறாத வியாதி இருந்தா கூட நீ அதை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன். ஏன்? அந்த தெய்வம் நமக்குள் இருக்கிறார், அதை தாங்கக்கூடிய சக்தியை அவர் தருவார். என் கிருமை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீனத்தை எடுத்துட்டு பலம் கொடுக்கிற தேவன் அல்ல இவர், கொஞ்சம் வித்தியாசமானவர். அந்த பலவீனத்தோடைய கூட ஒரு பலனை சேர்த்து கொடுப்பார். உலக மக்களுக்கு அது தெரியாது. அதனால்தான் இயேசு சொன்னார், உலகம் தருகிற விதமாய் நான் உங்களுக்கு தருகிறதில்லை, உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த இயேசு உனக்குள் கடந்து வர ஆசைப்படுகிறார். ஒப்பு கொடுப்பியா? இப்பவே என்னுடைய இருதயத்தை உமக்கு தர்ற ஆண்டவரே, இனி வெறுமையான இருதயத்தோடு இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது போதும். நீர் இல்லாததுனால்தான் நிறைய காரியத்தை குறித்து நான் பயந்தேன். என் பிள்ளைகள் என்னுடைய ஃபியூச்சரை பத்தி நான் பயந்தேன், என்னுடைய வேலையை குறித்து பயந்தேன். ஆனா இனி நான் பயப்பட மாட்டேன். என்னை நடத்துகிறவர், என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற சக்தி உள்ளவர் எனக்குள் கடந்து வரணும் தெய்வமே. அப்பதான் நான் பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாதபடி, பவுல் சொந்து போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு ஜெயம் கிடைச்சது அப்படி நானும் சொல்ல முடியும். கிருபை செய்ய மாட்டீரா? எனக்குள்ள வந்து நானும் அப்படி சொல்லத்தக்கதாய் எனக்கு நீர் கிருபை செய்ய மாட்டீரா? கேளு, அவர் வர காத்திருக்கிறார்.
உன்னை கட்டாயப்படுத்தி உன்னை பிரவேசிக்க அவர் பிரியப்படல. அதனால்தான் இதோ இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ள வரேன். தனக்குள்ளன வெளியே நிப்பாரு. உன்னத பாட்டு புத்தகத்துல பாக்குறோம், என் ரூபவதியே என் புறாவே கதவை திற. அவ உள்ள இருந்துட்டு என்னென்னமோ சாக்கு போக சொல்றா. நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டேன், செருப்பெல்லாம் கழட்டிட்டேன், எனக்கு சோம்பலா இருக்குது, எனக்கு தூக்கம் வருது. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாரு, எப்படி எப்படியோ வர்ணிச்சு கூப்பிட்டு பார்த்தாரு, கேட்கல. அப்புறம் தான் யோசிக்கிறா, அட கூப்பிட்டது என்னுடைய மனவாளன், எவ்வளவு நேரமா கூப்பிட்டாரு, ஏன் நான் இப்படி கேர்லெஸ் ஆயிருந்துட்டேன். உடனே ஓடி வந்து கதவை திறந்தாள். மனவாளன் அங்க இல்லை. உடனே ட்ரெஸ் பண்ணிட்டு வீதி எல்லாம் போய் தேடுறாளாம். ஒவ்வொருத்தருட்டையும் கேக்குறாளாம், என் மனவாளை கண்டீரோ, என் மனவாளனை கண்டீரோ, ஏன் இந்த அவதி? அவர் உன் வாசப்படி பக்கத்திலேயே வந்தாரு, அப்பவே நீ திறந்து உள்ள கூப்பிட்டு இருந்திருக்கலாமே. இப்ப நீ தேடுற, ஊர் ஊரா தேடுற, கன்வென்ஷன் கன்வென்ஷனா தேடுற, ஊழியக்காரனா தேடுற, பிரச்சனைகள் உன்னால சமாளிக்க முடியல. அவர் கை வைக்க மாட்டாரா, இவர் கை வைக்க மாட்டாரா? ஏன் இந்த அவதி? கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்ப உன் பக்கத்துல இருக்கிறார், உன் உள்ளத்துல வரத்துக்கு ஆசைப்படுகிறார். நீயா வாயை திறந்து கூப்பிடு, உள்ள வரட்டும். அதுக்கப்புறம் நீ தைரியமா சொல்லு, நாங்கெல்லாம் ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்குள்ளேயே இருக்கிற, எங்களுக்குள்ளேயே இருக்கிற கிருபையும் இறக்கமுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு உண்டுன்னு சொன்ன தெய்வமே, எங்கள் உள்ளத்தில் வர ஆசைப்பட்டவரே, அழுக்கான இருதயம், மோசமான இருதயம், நாற்றமெடுத்த கல்லறை, ஆனாலும் உள்ள வர சித்தம் கொண்டிருக்கிற தெய்வமே நன்றி, எங்கள் உள்ளத்திலே வாரும் என்று யாரெல்லாம் இன்றைக்கு கூப்பிட்டார்களோ அத்தனை பேருடைய இருதயத்துக்குள்ள நீ கடந்து வந்து உலகம் தராத சமாதானத்திலே நீ வழி நடத்த வேண்டும். ஒரு புதிய தைரியம் அவர்களுக்குள் கடந்து வருவதாக. எதை குறித்தும் பயப்படாதபடி தைரியத்தோடு இருக்க நீ கிருபை செய்யும். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மாத்திரமல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலும் யாராவது என் உள்ளத்தில் வாரும் என்று கேட்டாங்கன்னா தயவுசெய்து அவர்களையும் நினைத்தரலாம். ஆண்டவரே, அவருடைய இருதயத்திலும் நீர் பிரவேசித்தரலும், அவருக்குள் இருப்பதை அவர்கள் உணர நீர் கிருபை செய்தரலும். இயேசுவின் நாமத்திலேயே கேட்டுக்கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும்